அம்மா காணமே. ஏன் சமையல் அம்மான்னு வரலையே? பெரியாவுக்கு காப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் மருந்து கொடுக்கணுமா இல்ல மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் காப்பி கொடுக்கணுமான்னு தெரியலையே. என்ன கேட்டா? நானும் அம்மாவுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். அவங்க வந்து இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஏன் வேற ஆரம்பிக்க முடியும். காருக்கு பெட்ரோல் போடணும், கூப்பன் அம்மா கையில எல்லாம் இருக்கு, எப்ப வர்றாங்களோ தெரியலையே. ஐயோ பெரிய மறுபடியும் பெல் அடிக்கிறாரு. ஐயோ ஏண்டா குத்துக்கல் ஆட்டு நிக்கிறீங்க? சரி ஒரு மணி அடிச்சது காதல கேட்கல. ஏண்டது அம்மா வேணும் காணமே, அதுக்காக காஃபி கூட கொடுக்காம அவரை கொல்றீங்களா? மணி அடிச்ச நேரம் எதுவும் நடக்கல, அப்புறம் பெரிய ஐயா உங்க வேலைக்கு மணி அடிச்சிருக்கா? போடா முதல்ல காஃபி கலந்து கொண்டு போய் கொடு. எங்கடா தொலைஞ்சீங்க எல்லாரும்? எவ்வளவு நேரமா மணி அடிக்கிறது? அம்மா என்ன வரலீங்க? அம்மா இன்னும் வரலையா? இல்லைங்க. இத முன்னாலே சொல்லப்படாதா? முண்டா சக்கரை எங்க ஐயா? உங்களுக்கு சக்கரை அடைச்சி சக்கரை உண்டடா போடா. சரிங்க. அயோக்கிய பசங்க, ஏதோ புள்ள தாச்சிக்கு சொல்ற மாதிரி அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத சக்கரையை சாப்பிடாத. சக்கரை சாப்பிடாம எவங்கிட்டே இருப்ப பேச கூட முடியலையே. கொண்டா 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 போடு போடு. அடைச்சி ஆறு ஸ்பூனை போட்டு தொலைய. உங்க அப்பா விட்டு சொத்தா போகுது. சக்கரவர்த்தின்னு பேரு, சக்கரையை கண்ணால கூட பார்க்க முடியல. டேய் உனக்கு ஒன்னு சொல்லி வைக்கிறேன், நாளையில இருந்து ராதா வர்றதுக்கு முன்னால நீ தான் காத்து கொடுக்கணும், சக்கரை அதுல கொட்டணும். அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு ஏத்துற சம்பளம் 10 ரூபாய் அதிகம். சரிங்க போ. கொண்டா வராதா? ஏன் லேட்டு? என்ன அப்படி பாக்குற? சக்கரை இல்லாத காப்பி தான். இந்த காஃபில சக்கரையே போடல, சக்கரையில தான் காஃபியே போட்டிருக்கு. உங்களுக்கு இருக்கிற சக்கரை வியாதிக்கு இந்த டேஸ்ட் போறது. இன்னும் கொஞ்சம் சக்கரை போட சொல்லட்டா? சகாயம் வாங்க சார், வாங்க. பெரியவர் ஏதோ ஆசைப்பட்டு சக்கரை கேட்டா கொஞ்சமா போடுறது, நிறைய இல்ல போடணும். சரிமா. என்ன சரிமா? அவர் ஆரோக்கியமா இருந்தா தானே நாமளே நல்லா இருக்க முடியும். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி செஞ்ச வேலையே போயிடும். ஜாக்கிரத. என்ன ஏண்டா பாக்குற? அம்மா நீ தான் என்ன காப்பாத்துற. இந்த பயல்கள்லாம் இப்படித்தான், இப்படியே சக்கரையை கொடுத்து கொடுத்து என்ன உயிரை எழுத வச்சிருவானுக்கு போயிருக்கு. முதல்ல இந்த பய சம்பளத்துல 10 வெட்டு. ஆமா, அப்புறமா நீங்க 20 வெட்டுவீங்க. ஆமா. என்ன பாக்குற? போய் சக்கரையில அதை காஃபி கொண்டா. சரிம்மா. சின்னதுரை முடிச்சுட்டார? இன்னும் இல்லம்மா. அந்த காலத்துல ராஜா வரணும்னா பராக் சொல்லணும், நம்ம ராஜா முழிக்கணும்னா உன் குரல் தானே கேட்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தாத்தா வராருன்னு சொன்னா போறோம். அலரடிச்சுட்டு எழுந்திரிச்சிட்டு வாரு. உங்களை கண்டா அவ்வளவு பயம். ராஜா அவர்களே, கோழி கூவி ரொம்ப நேரம் சேர்ந்துருங்க. ஓஹோ அனந்த சேனமா, இருங்க இருங்க சுப்பிரபாதம் பாடுறேன். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்தித்த நரசா தூலா கர்த்தவ்யம் சின்ன குழந்தை மாதிரி தண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கே. பேசுறாரு அஜந்தா கொண்ட போட்டு இருக்கேன். ஹோட்டல சொல்ல போனா கடல்ல இருந்து இப்பதான் முடிச்ச கடல் கண்ணி மாதிரி இருக்க. போங்க ராஜா, ரொம்பதான் வர்ணிக்கிறீங்க. ராஜா நீங்க அங்க நான் இங்க. ஏ ராஜா ஒரு சின்ன ஐடியா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே தப்புல குளிச்சா எப்படி இருக்கும்? ரெண்டு எருமை மாடு குளத்துல குளிச்ச மாதிரி இருக்கும். ஏடி நீ ஒரு பொம்பளையா, வெக்க என்ன வேடி போன கீழே. ஒரே டப்புல குளிக்கிறாங்களா? ஒரே தமிழர்ல குடிங்களா?
முதலாளிக்குன்னாடியே வேலைக்கார சுருட்டு பிடிக்கிறான். வெரி குட். அயோக்கிய பயல, மூஞ்சியில அடிக்கிற மாதிரி ஒரு சுருட்டா. மரியாதை இல்லாம என் பின்னாலே அப்படிக்கிறேன். அடே பிடிப்பியா 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 பிடிப்பியா. எப்படி போட்ட? நல்லா போட்டீங்க. பிடிப்பியா பிடிப்பியா போடா. ஐயோ, தாத்தா கேட்ட பேர. தாத்தா இங்க கூடாது சுருட்டு பிடிச்சா பேர எங்க குளிக்கிற டப்புல இருந்து தவறி விழுந்துட்டானா? விழுந்துட்டே இருக்காரு. நான் அடிக்கடியா தவறி விழுவுறான். குடிச்சவன் தான் அப்படி விழுவான். ஏன், பொண்ண பிடிச்சவன் கூட விழுவான். பொண்ணா? யார் அந்த ரஜினி? எந்த ரஜினி? டெலிபோன்ல கொலாடி கொலாடி பேசினியே அந்த ரஜினி. அது என் ஃப்ரெண்டு தாத்தா. ஃப்ரெண்டுன்னா ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளையா பொம்பளையா? என் பாய் ஃப்ரெண்டு தாத்தா. ரஜினி பாயா? ஆம்பளை பையனுக்கு ஷேப் பாடி, அஜந்தா கொண்ட இதெல்லாமா இருக்கும்? கொண்ட இருக்கா இல்லையான்னு சொல்லேன்ப்பா. கொண்ட அது இருக்கு. அவன் ஒரு ஹிப்பி தாத்தா. பொம்பளை ஹிப்பியா? குவாலிட்டிஸையும் கணக்கு போடுறாங்க. பிஹேவியர் சார். வரும்போது கணக்கெல்லாம் ஒழுங்கா போட்டு வரணும். என்ன அப்பா, இன்னைக்கு பங்களாவில ஒரு வேடிக்கை நடந்தது. என்னம்மா? ராஜா இல்ல பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு போன்ல ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அத நான் தாத்தா கிட்ட சொல்லிட்டேன். தாத்தா சீர்னாரு, பேரன் சரணாகதி அடைஞ்சாரு. ஐயோ, அப்ப ராஜா முகத்தை பாக்கணுமே. விளக்கெண்ணையும் வேப்பங்காயும் ஒரே வாட்டி முழுங்குற மாதிரி இருந்தது. உனக்கு ஏமா இதெல்லாம்? நல்லா இருக்குப்பா நீங்க சொல்றது. தப்பு செஞ்சா சொல்லிட வேண்டியதானே? இதுல என்ன பயம்? பயத்துக்கு சொல்லலம்மா. அளவில்லாம அவங்க நம்ம மேல பிரியம் காட்டுறாங்க. ஆனா நம்ம ஒரு அளவோட தான் நடந்துக்கணும். தான் உரிமையில தலையிடுறதா? ராஜா உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டா? நினைப்பாரு நினைப்பாரு. நினைச்சா நினைச்சிட்டு போட்டுமே. எனக்கு என்ன? ஏப்பா, ராஜா மேல எனக்கு மட்டும் உரிமை இல்லையா? சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா படிச்சோம், ஒன்னா வளர்ந்தோம். இன்னைக்குதான் அவர் பெரிய டாக்டர் ஆயிட்டாரு. அப்ப எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? ஏப்பா, அவரு கெட்டு போறத என்னால பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா? சரிம்மா, எஜமா கால சுத்தப்படுத்துற மிதியடி பங்களா வாசல்ல தான் இருக்கும். அதை யாரும் உள்ள போடுறதில்லை. நாமும் வாசல்லே இருந்துட்டா எல்லாத்துக்கும் நல்லது. ரொம்ப உள்ள போக வேண்டாமேன்னு சொல்றேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங். லிப்ஸ்டிக் போடாமே முதல் செகப்பா இருக்கிறது உனக்கு ஒருத்திக்கிட்டா. தேங்க்யூ டாக்டர். பை தி பை, உங்களுக்காக ஒரு அம்மா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, தேங்க் யூ. ஹாய். ஹாய். குட் மார்னிங் டாக்டர். உங்களுக்கு டாக்டர் கைலாசத்தை பார்க்க சொல்லியிருந்தேனே. அவங்களுக்கு டாக்டர் கைலாசம் வேணாமா, டாக்டர் ராஜா தான் வேணுமா? நோ நோ, உடம்புக்குன்னு வந்துச்சுன்னா எல்லா டாக்டரையும் தான் பார்க்கணும். இந்த உடம்பே இந்த டாக்டர் பார்த்தா போதும். I'm sorry doctor, she is very open. I mean எந்த பொண்ண பாரு, டாக்டர் ராஜா டாக்டர் ராஜான்னு அலையறாங்க பாரு. ஒருவேளை மண்மதல்ல கணத்துல பிறந்திருப்பாரா என்னவோ. யோ டாக்டர்,
அவர் மன்மதனும் இல்ல அர்ஜுனனும் இல்ல. ஆஸ்பத்திரிக்கு வரும்போது காண்டிபத்தோடவும் கரும்போடவுமா வராரு, நம்மள மாதிரி ஸ்டெதஸ்கோப்போட தான வராரு. என்ன, பெண்களை பார்த்தா கொஞ்சம் ஜாலியா இருப்பாரு, அது அவருடைய பலவீனம். ஏ பலமும் கூட, அது நமக்கு இல்ல. இத பாருங்க, ஆயிரம் சொன்னாலும் ரொம்ப பெருந்தன்மையானவர் ராஜா, ரொம்ப பெரிய மனுஷன். You know? I don't know. You must know. உப்ப குறை உப்பறது குறையும். Thank you. பரத்மா. Okay. Bye. Bye. தாருக்கடா பைபை சொல்றீங்க? அவனுக்கு தான். அவ எனக்கு இல்ல சொன்ன. எங்களுக்கு சொல்லலையே, அதனால தான் ஆட்டணும். ஹார்ட்டு ஹலோ. ஹாய் கமலா. ராஜா. ஹாய் ராஜா. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? நீங்க சொன்னா எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறேன். சொல்றது என்ன கேட்கும்? இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஹாலிடே இல்ல, போய் பண்ணலாமா? ஓ ஷூர், வித் பிளஷர். ஓகே. புது அழகி. நான் ராஜா பேசுறேன். ஹாய் ராஜா. என்ன குரல் பொம்பளை குரல் மாதிரி இருக்கேன்? கொஞ்சம் ஜலதோஷம். ஓ ஐ சீ. இன்னைக்கு சண்டே, அப்படி ஈவினிங் ஜாலியா ஹாலிடேக்கு போலவா? ஓ ராஜா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஹலோ உஷா ஐயா. ஹாய் உஷா. நீ ராஜா? ஹாய் ராஜா. உங்களை பார்க்கவே முடியலையே, எங்க போயிருந்தீங்க? கடலப்பூருக்கு போயிருந்தேன். சாயங்காலம் 4 மணிக்கு ஹாலிடே இருக்கு வரியா? உனக்காக நான் வெயிட் பண்றேன். ஓகே, கண்டிப்பா வரேன். பை பை. முத்தமா குடுக்குறேன், மூஞ்சில் அடிக்கிறேன். ராஜா, நம்ம ரெண்டு பேரும் யாருமே இல்லாத இடத்துக்கு தனியா போயிட்டா எப்படி இருக்கும்? கண்றாவியா இருக்கும். தப்பு பண்றவங்க தானே தனியா போகணும், நாம ஃப்ரெண்ட்ஸ் தானே? அவ்வளவுதானா? ஐயா, என்ன சுதி இறங்கி போச்சு. நான் உங்கூடியே வந்துட்டேன்னா ஊர்ல பல பெண்கள் தற்கொலை பண்ணிக்குவாங்க. அப்படின்னா என்ன, நீங்க லவ் பண்ணலையா? சாதாரண லவ்வா? உன்ன லவ் பண்றேன், உன்ன மட்டுமா லவ் பண்றேன், எங்க தாத்தாவை கூட தான் லவ் பண்றேன், ஊர்ல இருக்கிற எல்லாரையும் லவ் பண்றேன். அன்ப ஜலதோஷம் நீங்க போன் பண்ண உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. வாடகை சீக்கிரம் எடுத்துக்கிட்டு உடனே வந்துட்டேன், கரெக்ட் டைம்க்கு வந்து விழுந்துட்டேன். பாத்தீங்களா? ஹாய் ராஜா. எக்ஸ்கியூஸ் மீ. கண்ணா கண்ணா Thank you.
பார்த்தே பாவம் கண்ணா புள்ளீலாதி நாதம் இங்கு பொன்னாக உருவாச்சே பாவம் ஆளுக்கு கொஞ்சம் காதல் பங்கு நான் தரலாமா ஏனடி வம்பு அம்மா தாங்காதம்மா ஹோய் 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 கண்ணாவும் லீலா வினோதம் இங்கு பொன்னாக உருவாச்சே பாவம் சம்சாரி ஒரு சந்யாசி ஆவானம்மா ஏழு எட்டு வந்தாக்க அது நம்மாலே ஆகாதம்மா சும்மா தொட்டு பார்த்தாலும் நேரம் போதுமா தொட்டு கொண்டே போனாலும் காதலாகுமா மகராசி நல்லா இல்லே உன்னை பார்த்தா பொண்ணா இல்லே சந்திரனில்லே சந்திரனில்லே கண்ணாவும் லீலா வினோதம் இங்கு பொன்னாக உருவாச்ச பாவம் அவளே என் இன்ப பெட்டி குங்கும பொட்டு மங்கள பெண்ணெங்கே ஓய் 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 கண்ணா புள்ளீலா வினோதம் இங்கு பொண்ணாக உருவாச்சே பாவம் அனுசரிச்சு போக மாட்டான் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீ இந்த காலத்துல ஒழுங்கா நடந்துக்கணும் ஆமா
எப்படி நம்ம டோஸ் நீ சொன்ன மாதிரி கொடுத்தன்ல? கொஞ்சம் ஓவர் டோஸ் தான். செல்லமா கிழிவீங்கன்னு பார்த்தா சீரியஸாக கிழிச்சிங்களே. வலிச்சிருக்கும்ன்றியா? நல்லவே மூஞ்சி பார்த்தா தெரியல. அப்ப கொஞ்சம் போய் சமாதானம் பண்ண. அவர் என்ன கிழா வாய்க்கோ. சரி அஜய், வெறும் தண்ணியா சாப்பிடுங்க. கூலானுன்னா ஐஸ் வாட்டர் தானே சாப்பிடணும். ஜில்லுன்னு ஏதாவது கொண்டு வரட்டா? கொண்டு வா. போற வழியில போன் பண்ணி மாலா கீழே அவ அகுவா எல்லாத்தையும் ரூமுக்கு வர சொல்லு. ரஜினி விட்டுட்டீங்களா? அவளையும் தள்ளு பாத்துக்கிறேன். கடைசியில கீழே இருக்காரு ஒரு வயசான கிருஷ்ண பரமாத்மா, அவரை மேல வர சொல்லி எனக்கு ராமியான ஓத சொல்லு. ராமியான இல்ல கீதோபதேசம் ஏதோ ஒன்று ஓத சொல்லு. கழுத பல்ல உடைச்சு விடுவேன். செஞ்சுட்டு சிரிப்பு வேறைய. மத்தவங்க உங்களை பார்த்து சிரிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை. பெரிய நடவடிக்கை இவ? பெரிய இவ? இவ உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அதிகாரமா? போய் தாத்தாவை கேளுங்க. தாத்தா தாத்தா உன்ன தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறதுனாலதான் உனக்கு இவ்வளவு திமிரு. அதிகார போதே இந்த வீட்டு நிர்வாகம் பூரா தாத்தா உங்ககிட்ட கொடுத்து சாவி கொத்தையும் கொடுத்துட்டாருல, மாட்டிக்கிட்டு பேசாதீங்க. பெரிய நிர்வாகம் சாவி கொத்து, நாங்க சாவி கொத்து வச்சுக்கலாம். உங்க கூட ஆடுறதுக்கு வராளுங்கல்ல, எவ்வளவுக்காவது காக்கா வலி வந்தா ஒண்ணு எடுத்து கையில கொடுங்க. இனிமே இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சு ஏன்னு கேளுங்க. நீங்க பங்களாக்கு போலியா நீ? இல்ல. ஏன் இனிமே போக போறது இல்ல? நீ போகலன்னா அங்க? ஆமா, பொழுது விடியதாக்கும். தாதா, பொழுது விடியதோ விடியலையோ அம்மா, நீ இல்லாம எனக்கு விடியல. ஐயா, என்னங்க இவ்வளவு தூரம்? பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு கோபத்துக்காக தூரமா போயிடக்கூடாதுன்னு தான் கொண்டாட்டி மேல கோவிச்சுக்கிட்டு வண்டிக்கார மாட்ட பட்டினி போட்டானா. காலையில இருந்து இந்த கிழமை காபி தண்ணி கூட குடிக்கலம்மா. ராதா, என்னம்மா? என்ன என்னம்மா? அவர் மட்டும் அப்படி பேசலாமா? பேசிட்டான். தூசி பட்டா துடைக்கிற மாதிரி துடைச்சிட்டு போக வேண்டியதானே. என்ன ஏம்மா தண்டிக்கிற? ஏம்மா, பெரியவர் மனசு நோக்கும்படி நடக்கலாமா? யாரப்பா நடந்துட்டாங்க? நானா நடந்துட்டேன்? என்னமோ சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா பழகிட்டோம். அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்தா அது என்னையும் சேரும். என்ன ஒரு குரல் ஒத்துட்டு பேசினா பேச்சுக்கு பேச்சு திமிர திமிரன்னு சொல்றதா? நீ யார் என்ன கேக்குறதுக்கு? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? போ வெளிய அப்படி இப்படின்னு கத்துறதா? நான் என்ன அங்க சம்பளத்துக்கா வேலை பாக்குறேன்? என்னமோ ஒரு சொந்தம் ஒரு பெரியோ சொல்லுமா சொல்லு. சொந்தம்னு சொல்லிக்கிட்டு நீ இங்க ஆளுகிற, சொல்லாம அவன் அங்க ஆளுகிறான். இடுப்புல துண்ட கட்டிக்கிட்டு பாத்ரூம் எங்கன்னு ஓடு அலறான். இவ இல்லாம அவனுக்கு ஒண்ணுமே ஓடாது. நீங்க வேணா பாருங்க, அண்டர்வேரோட ஆஸ்பத்திரிக்கு ஓட போறான். வாமா. யாரு? என்ன தாத்தா, என்ன தெரியல? அட சந்தான லட்சுமியா? வாடி பேத்தி, திரும்பி பாக்குறதுக்குள்ள இப்படி வளர்ந்துட்டிய. உட்கார் உட்கார் உட்கார். அது யாரு பயந்துகிட்டே நிக்கிறா? எங்க வீட்டுக்காரர் தாத்தா. உட்காருங்களேன்.
புருஷனா? என்ன இப்படி வளைஞ்சு உட்கார்றாரு, ஒடிஞ்சிட போறாரு, ஏதாவது வேலைகளை செய்யறாரா? சொல்லுங்களேன். வேலை செய்யறங்க, கல்யாணம் ஆயிட்டா வேலை செஞ்சுதானுங்கள ஆகணும். வழியாதீங்க பேத்தி. உன் புருஷனுக்கு எங்க வேலை? எனக்கே கேவலமா இருக்குது தாத்தா. இதுல என்ன கேவலம் தாத்தா? வீட்டுக்கு வீடு லூப் எடுத்துட்டு போய் விளக்குற வேலை. தேசத்துக்கு தேவையான வேலை தான். ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ரெண்டே கால் தாத்தா. அது என்ன ரெண்டே கால் கொசுரு? ரெண்டு பிறந்து நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குது. வயித்துல ஒரு குவாட்டர் இருக்குது. குவாட்டரா? அதான் உண்டாகி 2.5 மாசம் ஆச்சு. கட்டுப்பாடெல்லாம் வெளியிலதான் போல இருக்கு. வீட்டுல இருக்க முடியல. ஐயோ, என்ன இடத்துல எப்படி பேசுறது, யார் முன்னால பேசுறது, கொஞ்சம் கூட வியவஸ்தையே இல்லையா? எல்லாத்துலயுமே ஓவர். தாத்தா அத்தா இல்ல? இருக்கா இருக்கா, இப்ப வருவா. சந்தானா, நீ இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இல்ல தாத்தா, மதுரை இருந்து மாசலாயி இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இன்னும் குவார்டர்ஸ்ல சாமான் எல்லாம் செட்டப் பண்ணல. ஆமா தாத்தா, 2 நாள் ஆச்சு, சாமான் எல்லாம் செட்டப் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, ராஜா வருவான், பேசிட்டு இருங்க. சரி தாத்தா, நான் வந்துடுறேன். உடனே கிடைக்கிற மாதிரி எதையும் வைக்க மாட்டான். இவளும் இவ செட்டப்போ. குப்புற வேண்டாலும் மீசில மண் ஓட்டல. வேளை வேளைக்கு அம்மா நல்ல டிரஸ் எடுத்து கொடுப்பாங்க, ஐயா ஜாம் ஜாமனு போட்டுட்டு போவாரு. இப்ப தெரியுதா என்ன வேணும்? நான் கட்டி விடுறேன். பாத்து பாத்து ரொம்ப சிலுத்துக்காதீங்க. கட்டினது போறோம், திரும்புங்க. இந்த பாருங்க டைப்பிங், எங்கேயாவது தொலைச்சிடாதீங்க. முள்ள முள்ள கிரீட வச்சு விட்டா ராஜா ஸ்ட்ரை பண்ணுவாரு. ஆமா, இதெல்லாம் ஏற கட்டுறது யாரு? வேலைக்காரி நீ இருக்க? ஆமா நான் இருக்கேன், நான் செய்வேன். எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? என்னதான் கெட் அவுட் சொல்லிட்டீங்களே. ரொம்ப செலுத்துக்காதம்மா, இந்த வீடு ஒண்ணுது, இத நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு ஒண்ணுது. சந்தானலட்சுமி எங்க அத்தமக பாடி சுந்தாடி கருப்பி தடதடன்னு வாழ்ந்துட்டியே. அரப்பாவோட கட்டிக்கிட்டே இடுப்புல உட்காந்துக்கிட்டு இறங்கவே மாட்டியா? என்ன ஜாலியா இறங்கி பல வருஷம் ஆச்சு, விட்டுடுங்க. என் வீட்டுக்காரர் தான். வீட்டுக்காரர்? அவர் பேரு நீ சொல்லக்கூடாது. இதுங்க வராகமூர்த்தி. வராகமூர்த்தி பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க, அந்த பேர்ல எவ்வளவு பிடிச்ச? இனிமே வேற பேர்ல யாரையும் பிடிக்க முடியாதுங்க. கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் பிறந்தாச்சு. இதுக்குள்ள குட்டி போட்டுட்டேன். கைத என்ன அவசரம் உனக்கு? டே விராகம், சின்ன பிள்ளையில நானும் உன் பொண்டாட்டி எப்படி எல்லாம் விளையாட தெரியுமா? கண்ணாமூச்சி விளையாடுவோம், பச்சை குதிரை விளையாடுவோம், அப்பா அம்மா விளையாட்டு அதுதான் அதிகமா விளையாண்டு இருக்கோம். இதெல்லாம் எந்த வயசுல? இவளுக்கு வந்து 5 இருக்கும், எனக்கு 6-7 இருக்கும். அந்த வயசுல பாதக இல்லைங்க. என்னமோ தெரியலத்தான், ஒரு மாசமா வயிற்ற என்னமோ பண்ணுது, அடிக்கடி கொமட்டுது, நெஞ்ச வேற எரியுதுதான். நீ ஒண்ணு செய், நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன், என் கூட வா, புள்ள அவனை செக் பண்ணிடுறேன். நானும் கூட வரட்டுங்களா? நீ இருக்கு நீ சார், இது புருஷன் தான் நினைச்சேன், இப்பதான் தெரியுது கூர்கான். பொம்பளை பேஷண்ட செக் பண்ணி இருக்கும்போது உள்ள எட்டி பாக்குறது அசிங்கமா இல்ல? அசிங்கம் தெரியும் சார், ஆனா உள்ள இருக்கிற பேஷண்ட் என் பொண்டாட்டியாச்சே. அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்? இனிமே தான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சிச்சி, மேட் புல்ல மேட் புல்ல, போய் உக்கார் போய் உக்கார். ஐயோ, வரவும் போறவெல்லாம் திட்டுறாயா? ஐயோ, அத்தா நல்லா செக் பண்ணிட்டாங்க, உடம்புல ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? உடம்புல ரத்தம் இல்லடா. என்னத்தான் பண்ணலாம்? ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், அதையே தினம் போட்டுக்க. அப்ப நான் தினம் இங்கே வந்து போட்டுக்கிறதா?
ஏன் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வயசான டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போட்டு கூடாதா? நல்லா இருக்கேன், எங்க அத்தா இங்க இருக்கும்போது நான் இன்னொரு டாக்டர்கிட்ட போட்டுக்கணும், இங்கேதான் வருவேன். போட்டுங்க, நல்லா போட்டுங்க. வாங்க. மிஸ்டர் ராஜா, குட் மார்னிங், கங்கராச்சுலேஷன்ஸ், ஒரு கிளாட் நியூஸ். கலிபோர்னியால நடக்கிற ஒரு கான்பரன்ஸுக்கு உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. ஒரு வருஷம் நீங்க அதுக்கப்புறம் அங்க தங்க வேண்டி வரும். தேங்க்யூ சார். என்ன விட சீனியர் எல்லாம் இங்க இருக்காங்க, எனக்கு பிடி சீனியாரிட்டி மட்டும் இருந்தா போருமா? புச்சால் தர வேண்டாம். எல்லாம் உங்க தயவு சார். நோ 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 நோ, எல்லாம் உங்க திறமை திறமை. கீப் இட் அப், கீப் இட் அப். வெரி குட். போயிட்டு வரட்டுமா? வெற்றிகரமா போயிட்டு வாப்பா. ஏன் தாத்தா கண் கலக்குறீங்க? ராஜா, இப்ப என் மனசு இருக்கிற நிலைமை உனக்கு புரியும் நினைக்கிறேன். எனக்கு நல்லா புரியுது தாத்தா. பழைய காலம்னா வெளியூர் போறது ரொம்ப கஷ்டம், இப்ப ரொம்ப ஃபாஸ்ட் போயிட்டு வர வேண்டியதானே. நீ வெளியூர் போறத பத்தி எனக்கு கவலையே இல்லப்பா. ஆனா உன்னை எப்படி பிரிஞ்சு இருக்க போறோங்கிறத பத்தி தான் எனக்கு கவலை. என் உடம்ப தாங்கிறதுக்கு வாக்கிங் ஸ்டிக் இருக்கு, என் உள்ளத்தை தாங்கிறதுக்கு நீ ஒருத்தன் தானப்பா இருக்கிற. இருந்தாலும் நீ ஒரு டாக்டர், ஊருக்கு தான் சொந்தம், வீட்டுக்கு சொந்தம் இல்ல. சந்தோஷமா பரப்பிடுறேன். என் ரூம் பக்கம் போயிருக்காப்பா. நான் ஊருக்கு போறேன்னு தெரியுமில்ல, இங்க வந்து என்ன அர்த்தம்? என்ன பேசாம நிக்கிறேன். மறந்துடாதீங்க. நீங்க போறது அமெரிக்கா தானே? அங்க இந்த நைட் கிளப் பெண்கள் எல்லாம் ஜாஸ்தி இருக்குமா? ஒரே ஜாலிதான், படிக்கிறதுக்கா போறேன். போகும்போது தனியா போறீங்க, வரும்போது துணையோட வராம தனியா தான் வரணும். நீ வேணா பாரு, நான் வரும்போது நல்ல ஒரு வெள்ளக்கார பட்லியா தள்ளிட்டு வரேன். என்னது பட்லி? ஐயோ, உங்க புத்தி உங்களை விட்டுட்டு எங்க போவோம்? தள்ளிட்டு வந்தா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் சும்மா வெள்ளாட்டுக்கு சொன்னேன். வெள்ளாட்டு கூட அப்படி செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. போன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. காப்பாத்துறது எப்படி தெரிஞ்சுக்க போயிருக்கான், நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டு வரட்டுமே. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, இன்னும் நாலு நாள்ல சுஸ்தம் ஆயிடும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கா சார்? எல்லாமே கரெக்டா இருக்கு சார். நானும் எதையும் மறக்கல, நீங்களும் எதையும் விடல, எல்லாமே சரியா இருக்கு. கொஞ்ச நாள்ல மிஸ்டர் ராஜாவே வந்துருவார், அவரையும் கலந்து நீங்க நிதானமும் உயிரை இருக்கலாம் நினைக்கிறேன். பல வருஷங்களா யோஜனை பண்ணி எடுத்த முடிவுதான் சார் இது. பத்திரம்னு பேர் வந்ததே யாருக்கும் பாதக சாதகம் இல்லாம பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இவ்வாறு உற்றாரும் சுற்றாரும் சேர்ந்தவரும் சார்ந்தவரும் இருக்க, மகாமுனிவோர் மண்டலாதிபதிகள் சூழ்ந்திருக்க,
வானத்து தேவர்களும் வையத்து மன்பதையும் வாழ்த்து சொல்ல ஞானபிரான் ஸ்ரீராமன் தேவி சீதா பிராட்டிக்கு மாலை சூடினான். இவ்வாறாகத்தானே ஸ்ரீராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது. மருந்து சாப்பிடுங்க தாத்தா. தாத்தா தாத்தா, பழுத்த இலை உதிர்ந்து போறது இயற்கை. நிழல் ஒண்ணு தவிர வேற எதுவுமே நம்ம கூட நிரந்தரமா இருக்கிறது இல்லை. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாரிசுக்குரிய என் ஒரே பேரன் ராஜா என்கிற ராஜாராமன் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டிருப்பதனால். சாரி, பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டிருப்பதனால் அவன் என் பங்களாவின் அவுட் ஹவுஸில் வசித்து வரும் அருணாச்சலத்தின் மகள் ராதாவை கல்யாணம் செய்து கொண்டு. மேற்கொண்டு படிக்க வேண்டாம். அதுல என்ன எழுதியிருக்குன்னு நான் சொல்றேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் சொத்தை அனுபவிக்கலாம், இல்லாட்டி போனா எனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு எழுதியிருக்கு. நீ பக்கத்துல இருந்து உன் இஷ்டப்படி எழுத வச்சு தாத்தாவோட உயிர் எடுத்து. உயில நான் எழுத வச்சேனா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல, உயிரை படிச்சு பாரு. சொந்த பேரன் மேல நம்பிக்கை இல்லாம தாத்தா எல்லா சொத்துக்களையும் உன் பேர்ல எழுதி வச்சிருக்க. என்னது சபாஷ், உன்னுடைய அப்பாவி பார்வை ஆக்டிங் எல்லாம் ரொம்ப பிரமாதம். ஆனா இதுக்கெல்லாம் தாத்தா மாதிரி நாயா மாத்திர மாட்டேன். எங்க மேல நீ ஏன் இவ்வளவு பாசம் காட்டினு இப்பதான் புரியுது? உனக்கு பாசம் எல்லாம் எங்க மேல கிடையாது, எங்க ஆட்சி மேல. ராஜா, ராமாயண காலத்தோட கைகை கேரக்டர் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். முடியல, அது வேற ரூபத்துல எங்க வீட்டுல கண்டினியூ ஆகுது. அவ மூணு வரம் தான் கேட்டா. நீ 300 விதமா என்ன பத்தி தாத்தா கிட்ட சொல்லி அவருடைய மனசையே மாத்திட்டல்ல? அழகா பிளான் பண்ணி டிக்கெட் வாங்காமே லாட்டரி அடிச்சிட்டில்ல. அவர் உயிர்ல எழுதியிருக்கிறாரு உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி. அது மட்டும் நடக்காது. சொத்து போயிடுமோன்னு பயந்து உனக்கு நான் சரணாகதி அடைஞ்சிருவேன் நீயோ தாத்தாவோ எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது அப்சல்யூட்லி ரா. இந்த துப்பு கட்ட காசு காசப்படுறத விட என் தொழிலை வச்சு சம்பாதிச்சு ஓஹோன்னு வாழ்வேன். எனக்கு இஷ்டப்பட்ட எவனோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு நான் எப்படியோ இருப்பேன். பணம் என்ன பெரிய பணம்? பணம் எனக்கு நத்தி. சுயமரியாதை இருக்கே அதான் எவ்வருத்தை. இந்தாங்க உயில், முறை பிரகாரம் உங்க சொத்த உங்க பேருக்கே மாத்தி எழுதிட்டேன். இது விதி இல்ல, வில். எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், புரிஞ்சுதா? நாலு வார்த்தை வாங்கி கட்டிக்கிட்டாதான் நாணயமே வரும் போல இருக்கு. இல்ல, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த வில் எழுதினதோ அதனோட விவரமோ எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. உங்களையோ உங்க பணத்தையோ நான் அடையணும்னு நினைச்சிருந்தா அது என்னைக்கோ செஞ்சிருப்பேன். அதுக்கு உயிர் தேவையில்லை. நான் உங்க கூட தனியா பழகிற நேரத்துல கண்ணியத்தை மறந்து மான மரியாதையை விட்டு கொடுத்து உங்களை என் ஆசைக்கு ஆளாக்கி உங்க சொத்தை எல்லாம் நீங்களே என் பேருக்கு எழுதும்படியா நான் செய்ய வச்சிருப்பேன். ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மையான அன்பு,
பாசம் இதுதான். அதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்ததும் அதுதான். ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் நான் என்னைக்குமே விரும்பினது கிடையாது. பணம் என்ன பெரிய பணம், அது நத்திங். சுயமரியாதை இருக்க அதுதான் எனக்கும் எவ்ரிதிங். தாத்தா உயிரில எழுதிட்டாருங்கிறதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இல்லை. எனக்கு பிடிச்சவரை என் மேல பிரியமுள்ள ஒருத்தர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்தாங்க உங்க சாவி. இவ்வளவு நாள் எங்களுக்கு சோறு போட்டதுக்கும் வாழ வச்சதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். பாருங்க, இனிமே உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நீங்க யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கங்க. ஆனா இந்த வீட்டுக்கு ஒரு துளசி செடியை கொண்டு வாங்க. குரோட்டன்ஸ கொண்டு வந்து இந்த குடும்ப பேரை கெடுத்துறாதீங்க. இது என்னோட ஆர்டர் இல்ல, தாத்தாவுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். நாங்க ஊருக்கு புறப்படுறோம் தம்பி. ஊருக்கா? ஆமா தம்பி. நிழலுக்கு ஒதுங்கிறவங்க மரத்துக்கு சொந்தக்காரங்க ஆயிட முடியுங்களா? எனக்கும் வர வர உடம்புக்கு முடியல. என் பொண்ணு ஒருத்தன்ட்ட ஒப்படைச்சிட்டா என் பொறுப்பும் தீந்துடும். பெரியாவும் நீங்கள் இவ்வளவு காலமா எங்களை சொந்தக்காரங்களா பாவிச்சு கௌரவம் கொடுத்தது நாங்க உங்களுக்கு என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். நீங்க செஞ்ச உதவிய உயிருள்ள வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். வாத்தியாரையா, நீங்க போகக்கூடாது. உங்களை நான் போக விட மாட்டேன். இவர் யாரப்ப நம்மள போக வேண்டாம் சொல்றதுக்கு? இவங்க வீட்டு சொத்துல எதையும் எடுத்துட்டு போல. வேணும்னா பாத்து சொல்லுங்க. சொத்தே போகுது, எதையும் எடுத்துட்டு போறேன்னா என்ன அர்த்தம்? சரி இறங்க. கீழே முடியாது. என்ன போக வேணாம் சொல்றதுக்கு நீங்க யாரு? என்னையா யாரும் கேட்க? இறங்க இறங்க. அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். மறுபடியும் பேசுறேன். இவ்வளவு நாள் ஒன்னா பழகுனது எல்லாம் மறந்துட்டு ஏதோ சத்திரத்தில் தங்குற மாதிரி முந்தாடிய உதவி விட்டுட்டு போறிய. கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம, ஐ மீன் பாசம் இல்லாம. நீ போயிடுவேன் போயிடுவேன். போ பாக்கலாம், போ பாக்கலாம். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினா போகாம இருப்பாங்களா? என்ன அல்ப சிற்ப வார்த்தையா? நேரு பள்ளி கொட்டின மாதிரி என்னென்ன பழி, என்னென்ன பேசு. நீங்க அப்படி பேசலாமா? அப்படி பேசக்கூடாதுதான். என் மனசாலியா பேசுறேன். ஏதோ ஆத்திரத்துல பேசணும்னு தோணிச்சு. பேசுவீங்க பேசுவீங்க. பெரிய தலைக்கில் நான் அது விளையாட்டு. வேற பல சுட்டா அது விளையாட்டா? வேணா இதை எல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க இருக்கணும்னு எனக்கு என்ன தலைவிதியா? வாங்கப்ப போவோம். போறியா? போ. தான் பெத்த மகளை விட உன்னை மேல வளர்த்தாரே எங்க தாத்தா. அவருக்கு நான் கொள்ளி வைக்கல, அவருடைய ஆத்மாவுக்கு நீ தான் கொள்ளி வைக்கிற. சட்ட பிரகாரம் நீ என் மனைவின்னு உயிர் எழுதி வச்சாரே, அந்த தெய்வத்தை மறந்துட்டு நீ போறதா இருந்தா தாராளமா. ஏதோ இதுவரை ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்கிறதுக்காக நீ எக்கேடாவது கெட்டு போனா போய் தான் தீர்வேன் சொன்ன. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? படகுக்காரன் இருந்தாதான் படகு கரை சேருமா? தானா முயற்சி பண்ணட்டும். கரை சேரதா இருந்தா சேரட்டும்.
இல்லனா எல்லாமே முழுகி நாசமா. ராஜா, எனக்கு இருக்கிற வீம்பு குணத்துல நான் போறேன்னு சொல்லிட்டேன், ஆனா உங்களை விட்டு என்னால பிரிஞ்சிருக்கவே முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க ராஜா. ராஜா, நான் நீ இனிமே திருமதி ராஜா. பாதகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, பாப்பா பால் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு, அம்பளுக்கு புரியா? நான் ஏன் அம்பளுக்குறேன் பாருங்க. முன்னெல்லாம் நம்ம ரெண்டு பேருக்கும் சிநேகம் தான் இருந்தது, உள்ளத்தால் மட்டும்தான் உங்களை சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தேன். இப்போ மத்த பெண்களோட நீங்க பழகும் போதெல்லாம் அப்போன்னு நான் அதை பெருசா எடுத்துக்கல. இனிமே
என்ன வருவேன் எனக்கு புரியுது. பாருங்க, ஒரு மனைவி தன் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பா, ஆனா புருஷன் வரும்போது விட்டு கொடுக்கவே மாட்டா. என்ன அப்படி அவரை இழக்கும்படியா அந்த புருஷன் நடந்துகிட்டா அவ உயிரோடவே இருக்க மாட்டா. என்ன உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா டார்லிங், எந்த புருஷன் ஆனாலும் அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? வீட்டுல கிளியா கொஞ்ச வேண்டிய மனைவி மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு குழவியா கொட்டுடா, அதுக்கப்புறம் எந்த புருஷனும் வீட்டுல கொண்டாட்டி கூட இருக்க மாட்டான். வெளியே தான் உங்க குணத்தை வச்சுதான சொல்றேன். நானும் உன்னுடைய குறைய வச்சுதான சொல்றேன். என்ன குறை கண்டீங்க? என்ன குணத்தை கண்டுட்டேன்? ரொம்பதான் வயதுமே ரொம்பதான், கம்மியாகவே கிடையாது. என்னங்க கொஞ்சம் இருங்க, ஓடி வராது ஓடி வராது ஓடி வராதுங்க. இப்படி ஆடி ஓடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? உடம்பு ரொம்ப ஆட்டிக்கிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற பையன் கஷ்டப்படுவான். ஏன் கஷ்டப்படுறான்? அம்மா நல்ல எக்ஸசைஸ் பண்ணா புள்ள பயில்வானாட்டம் பிறப்பான். பயில்வானாட்டம் பிறந்த அப்பனுக்கு நாக் அவுட் கொடுக்கட்டும். கொடுத்தாலும் கொடுப்பான். வரட்டுமா டாக்டர் சார்? சாயங்காலம் சீக்கிரம் வந்துருங்க. என்ன விசேஷம்? இன்னைக்காவது ஒரு சினிமாவுக்கு போவோம். சினிமா? வெரி குட். என்ன சினிமா? இன்பத்தின் எல்லை. படத்துக்கு போக போறோமா இல்ல இன்பத்தின் எல்லைக்கே போக போறோமா? போவீங்க போவீங்க. இங்க போர்டு போட்டிருக்கு, டிரைவ் ஸ்லோலி டேஞ்சர் அஹெட் னு. ஆமா ஆமா, கரெக்ட்டா வந்துறேன். கண்டிப்பா வரேன். ஓகே ஓகே. அத்தா ஏய் சந்தனா எப்படி இருக்க? நீங்க என்னத்தா புரியாம பேசிக்கிட்டு? வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம், குழந்தை பேக்கிறதுக்கு யார வைக்கிறது? அது வேற ஆள வைக்க முடியாது. அம்மா இப்ப உனக்கு எத்தனை குட்டி? முன்ன நீங்க பாக்கும்போது ரெண்டே காலு, இப்ப மூணே முக்கால். புருஷன் ஆபீஸ்க்கே போறதில்ல போல இருக்கு. எங்க அந்த மனைய வந்துட்டு வரதா? டாக்ஸிக்கு சில்லறை மாத்தி கொடுத்துட்டு. அவகிட்ட சொல்லி பேசாம பர்த் கண்ட்ரோல் ஆபரேஷன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நானு எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன்தான், கடவுளா குடுக்கறாரு நாம தடுக்க கூடாதுங்கிற. அரஞ்சு பல்ல உடைக்கிறதான பேசாம நாலு நாளைக்கு தெருத்து நில படுக்க சொல்லி கடவுள் எப்படி குடுக்கறாரு பாக்கலாம். அது மட்டுமா சொல்றாரு? அவரு பிறக்கிறதுல எட்டாவது குழந்தை கிருஷ்ணனா பிறந்தாலும் பிறப்பாங்கிறார். எட்டு குழந்தை பிறந்த எட்டாவது குழந்தை முதல்ல இவனை தான் கிழிக்கும். என்னடா பாப்ப, என்ன நல்லா இருக்கியா? என்னடா சட்டம்? என்னங்க இரும்பு புடி பிடிக்கிறீங்க? இரும்பு வலிக்கிற இடத்த சொல்லு. அப்பா இது எதை மாறுது? ஆஹா என்ன சொல்ல போறீங்க? உடம்பு இப்படி இருக்கும் போது ஆபீஸ் வேலையை கவனிக்கலாமே தவிர ஆகாத வேலையெல்லாம் செய்யப்படாது. அப்புறம் ஆள் அவுட்டு. ஆள் அவுட்டா? அப்படிதான் அது ஆகாத வேலை. வடையா தெரியாத மாதிரி கேக்குறேன். நாலு வருஷத்துல மூணே முக்கால் குழந்தை பத்து வச்சிருக்க. டாக்டர் கிட்ட உண்மையே சொல்லணும். உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மூடு வந்துகிட்டே இருக்கா? அதை ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? மூடு வந்துச்சு இப்ப எப்படி இருக்கு? இந்த மாதிரியே இருந்துச்சு, முதுகுல ஆரம்பிச்ச வியாதி முட்டி வரைக்கும் வந்துடும், அப்புறம் நீ குடும்ப வாழ்க்கைக்கே லாயக்க இல்லாதவனா போயிடுவேன். டாக்டர் என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிறது இது உண்மையிலதான். அப்படியா? சந்தோஷம் கிடாம நான் ஒரு வழி சொல்றேன் கேக்குறியா? இவரை கூட அனுப்பு, ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணியா? டாக்டர் என் உடம்புல ஒரு சின்ன கீத்தல் உண்டா கூட என்னால தாங்க முடியாது. நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுமா வேணாமா? சைரோக்ஸ் சிகிச்சை பண்ணிக்க. என்னமா தா கட்டிக்கிட்ட நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி அனுப்பு. நீ வீட்டு உள்ள போ, ராதா இருக்கா, சாப்பிட்டுட்டு போலாம். ஊர்ல இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் என்ன நீங்க? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் நாகேஸ்வர. ஹவ் ஆர் யூ? ஓ ஃபைன். வாட் கேன் ஐ டூ டாக்டர்? அதோ பாருங்க, அது உட்கார்ந்துருக்கல்ல அவன் ரிலேட்டிவ், அவனை கூட்டிட்டு போய் ஒரு கருத்தோட ஆபரேஷன் பண்ணி. அதிக ராமலிங்கத்தையே பண்ண சொல்லுங்களேன், அவன் நல்லா பண்ணுவான். நீங்களே செய்யுங்க. அதுக்கு இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உங்க வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு செய்யுங்க. இது ரொம்ப முக்கியமான வேலை மிஸ்டர் நாகேஸ்வரராவ்.
உங்களை நான் வார்ன் பண்றேன். பண்ணுங்க. நீங்க செய்ய வேண்டிய ரெண்டு ஆபரேஷன் டீனுக்கு தெரியாம நான் செஞ்சிருக்கேன், இந்த தடவை நீங்க செய்யுங்க. இல்ல உங்க சொந்தக்காரன் வேற சொல்றீங்க. ஐ டோன்ட் மைண்ட். பண்ணிடலாம்ன்றீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தண்ணி அடிங்க. பிந்தா, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிட்டா அங்க பிரதர்ஷனம் பண்றம்பா. தம்பி உன் பேரு என்ன? சுசிலா. அப்ப தங்கச்சி வாங்க டாக்டர். நம்பு ஆரம்பிக்கலாமா? இது என்ன நாடகமா ஆரம்பிக்கலான்றீங்க? வெள்ள அடிப்படையா? அதெல்லாம் அடிக்கும்னு சொல்லு. இந்த கிளவுஸ் இல்லையா? நீ என்ன பாக்ஸிங்க போட போற? கிளவுஸ் எல்லாம் எதுக்கு உனக்கு? உங்க கைக்கு கேட்டேன் சார். இந்த ஆபரேஷனுக்கு கிளவுஸ் எல்லாம் வேண்டியதில்லை. இந்த ஆபரேஷன் கருவி எல்லாம் வெந்நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நீ வெந்நீர்ல குளிச்சா போதும். அதுவும் சௌகரியம் தான். என்னது எல்லாம் கிளீனா இருக்கு, விடுங்க. இதுக்கு முன்னால எங்கேயாவது ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கியா சார்? மழைக்கு கூட நான் ஆஸ்பத்திரியில ஒதுங்கிறது கிடையாது. இந்த டாக்டர் எங்க சொந்தக்காரு, தூக்கிட்டு வந்து போட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஏன் இப்படி அனுபவம் இல்லாம இங்க வந்து அட்மிட் ஆகி எங்க கழுத்த இருக்கிறீங்க? ஏன் சார், எங்களுக்கு எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? டாக்டர் உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஐயோ, ஆரம்பிக்கிற இடமே தெரியலையா? ப்ளீஸ் வேற டாக்டர் அனுப்புங்க. என்னடா இன்னொரு டாக்டர்? விதி விட்ட வழி நடக்கட்டும். ஐயோ ஐயோ. சுசிலா டாக்டர், இதுல மருந்து இருக்கா? இருக்கு டாக்டர். இதானே இன்ஜெக்ஷன் நீடல்? எஸ் டாக்டர். ஓகே. கண்ணு வேற தெரியலையா? ஓகே. தீந்த கத்தியா? ஏயா அட கத்தியான்ற? ஏன் சார் இந்த குத்து குத்தி இருக்க? நீ விசில் அடிக்கிற நீ பாட்டு குச்சி குச்சுன்னு எங்க குத்துறீங்க? ஒருவேளை தாயத்துல குத்திட்டீங்களா? தாயத்திலயா? என்னையா சொல்ற நீ? என்ன இப்படி வளைஞ்சிருக்கு? ஆமா தாயத்துலதான். அதனால நான் பரவாயில்ல இதை வச்சே மீன் பிடிக்கிறேன். ஓகே சுசிலா, இருக்கிறதுலயே நல்ல கூறான கத்தியா ஒன்னு வந்த கேச நான் விடமாட்டேன். என்ன எங்க அம்மா தர்மத்துக்கா பெத்து போட்டாங்க, இப்படி தொப்பு தொப்பு அடிக்கிறேன். ஆய் அறுத்துருவேன். இதுல புழைச்சாத்தான் எனக்கு ப்ரொபோஷன் கிடைக்கும். இல்லாட்டி வேற போயிட்டா சோத்துக்கு லாட்டரி அடிக்கவே. எதை அடுத்த என்ன சுத்தமா அறுத்துட்டுனா? தோலையும் காணும், ரத்தத்தையும் காணும். அடே கருத்தட, எங்க போய்? சுசிலா இவனை பாத்தியா? நான் உங்களையே பாத்துட்டு இருந்தேன். என்ன பாத்து? என்ன என்ன பாத்தது இல்லையா நீ? முதல்ல அவன் எங்க போயிருக்கான் போ, போய் சார் ஓடு, ஓடு சீக்கிரம் ஓடு. ஐயா டாக்டர் ராஜா, டாக்டர் ராஜா, அப்புறம் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆனா ஒண்ணு உண்மையா, அவர் ஆபரேஷன் பண்றதுக்கு நான் இதெல்லாம் எடுத்தது நிச்சயம் சத்தியம். நீங்கதான் நீங்கதான் என்ன காப்பாற்றணும். ராஜா பாவி மலைக்கல்லர் மாதிரி ஓடுறான். உங்க சொந்தக்கார எனக்கு வேலையே கிடையாது. ஹலோ ரஜினி, வா 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 வா. டைம் ஆச்சு, கொஞ்சாதி காத்துக்கிட்டு இருப்பா. உன் ஹஸ்பண்ட் பிரசாத் வரலையா? ஏதோ பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கு. என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல டாக்டர், பாப்பா கூட சரியில்லை, உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னாச்சு? நேத்து மத்தியானத்துல இருந்து ரொம்ப ஜுரம் அடிக்குது. படுக்கவை.
ராஜா பேசுறேன், அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஜஸ்ட் மினிட் டாக்டர், உங்களுக்கு போன். இதோ வரேன். ஒண்ணு பிரமாதம் இல்ல. என்னமோ டாக்டர், முன்னெல்லாம் எங்க டாக்டர் தானே, எப்ப வேணாலும் வந்து பாக்கலாம்னு தைரியமா இருந்தேன். நான் எப்பவுமே உங்க டாக்டர் தான், இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? பாதி பங்குக்கு பொண்டாட்டி வந்துட்டாளே. நான்சென்ஸ், பொண்டாட்டி வந்தா என்ன, மடியில கட்டிக்கிட்டா சுத்துறேன். நீ வழக்கம் போல இங்க வரலாம், நடு ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு டெலிபோன் பண்ணலாம். ஐ அம் அட் யுவர் சர்வீஸ். இந்த மாத்திரைய ஒரு வாரத்துக்கு வாங்கி கொடு, அப்புறம் பாக்குறேன். வரேன் டாக்டர். பாய். டாக்டர் சொல்லு. ஓ ஐ அம் சாரி. ஹலோ 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 ஹலோ. ஓ ஐ அம் வெரி சாரி டார்லிங், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அட சினிமாவுக்கு போறேன் கோவமா? இந்தப்பா கர்ப்பஸ்திரீகளுக்கு ரொம்ப கோவம் வரக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு புருஷன் கோபத்தை உண்டாக்க கூடாதுன்னு யாரும் சொல்லலையோ. ஐ அம் சாரி டார்லிங், நான் என்ன ஆபீஸ்க்கா போறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். வீட்டுக்கு புறப்படும் போது திடீர்னு யாராவது பேஷண்ட்ஸ் வந்துருவாங்க, தள்ள முடியுமோ? எப்படி தள்ள முடியும், அதுவும் பழைய ஆசையை வச்சுக்கிட்டு பேஷண்ட் வரும்போது. வாட் பழைய ஆசை? பொண்ணுன்னு தெரியாத பாப்பா ஒரு மணிக்கு போட்டாலும் தாப்பா. வாட் தாப்பா மேம்? இது பாருங்க, என் மனசு ரொம்ப சுத்தம், என்ன ஏமாத்த பாக்காதீங்க. உண்மை சொல்லுங்க, அங்க ரஜினி வரல? ரஜினி ஏ வந்தா? ஏன் வந்தா? கால் இருக்கு வந்தா? காதல் இருக்கு வந்தான்னு சொல்லுங்க. ஓ மை காட், அவர் ரொம்ப நல்லவர், அவர் ஏன் நீங்க கூப்பிடுறீங்க? ரதா அபான் அபான் அபான். என்ன கையை தூக்கிட்டு அலையறீங்க? யார் தலையில கை வச்சா நீ நம்புவேன்னு பாக்குறேன். இதோ பார், சீதா பிராட்டி மாதிரி நெருப்புல பூந்து வரட்டுமா, இல்ல சகுந்தல மாதிரி பூமி வெடிச்சு உள்ள போகட்டுமா? என்னுடைய பத்திரி தன்மையை, என்னுடைய புனிதத்தன்மையை நிரூபிக்க நான் என்ன செய்யறதுன்னு சொல்லு. நான் நெருப்புக்குள்ள பூந்து வந்தாலும் ஏதோ லோஷனை தடவிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவேன். தாயே தயாபரி, நான் ஒரு கலியுக ராமன் நிரூபிக்க என்ன செய்யறது? பக்தா காளி, பழைய நினைவுகளை மறந்துவிட்டு கண்ணியமாக நடந்து கொள். உத்தரவு மேலே மேலே. லேடி லவ்கள் பேஷண்ட்களாக வந்தால் போடி என்று உதறி தள்ளிவிடு, வாடி என்று தேடி ஓடாதே. உத்தரவு தாயே. நாளாக உன் வயிறு போற போக்க பார்த்தா உள்ளுக்குள்ள ரெண்டு குழந்தை இருக்கும் போல தோணுது. நமக்கு ரெட்ட குழந்தை பிறக்கணும், அதுவும் ரெண்டும் ஆணா பிறக்கணும். அப்படி பிறந்தா அவங்க ரெண்டு பேருக்கும் ராமா லட்சுமணான்னு அவங்களுக்கு பேர் வச்சிடும். ஆமா, உன்னை வளர்க்கறதே கஷ்டம், அதுல ரெட்ட குழந்தை வேறையா? பைத்தியம், நான் சொல்லுது உனக்கு புரியலையே. சைமல் டென்னிஸ் ரெண்டு அடிச்சுட்டினா ஹாயா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அப்புறம் எனக்கும் சிரமம் இல்ல பாரு. பேர குழந்தை எடுத்து கொஞ்சம் பாக்கியம் எங்க தாத்தாவுக்கும் இல்லாம போச்சு, உங்க அப்பாவுக்கும் இல்லாம போச்சு. என்னங்க குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதல் பையன் பிறந்தா ராமர், ரெண்டாவது பையன் பிறந்தா லட்சுமணர். உன் பேர் என்ன தெரியுமா கண்ணா? ராமு ராமு. உங்க அம்மா பேர் என்ன தெரியுமா கண்ணா? அனுமார் அனுமார். வெரி குட். நான் எடுத்துக்கிட்ட மாத்திரம் என் முள்ள இருக்கோ இல்லையோ, அப்பா மேல மெத்த இருக்கு. என்னப்பா பெத்தவனுடைய அருமை பிள்ளைக்கு தானே தெரியும், நீ சுமந்தவதான உனக்கு எப்படி தெரியும்? ஆமா ஆமா, புள்ள அப்பாவோட ரொம்ப வட்டிக்கிறான். ஏண்டா அம்மா வேணாமா? டோன்ட் கேர், சத்தம் போடு. பல்ல உடைச்சிடுவேன் பாவா, பாலுக்கு வருவே இல்ல. தெரியுத அடி விழும். அப்படியே உங்க அப்பாவை உரிச்சு வச்சிருக்கல. என்னங்க
எல்லாரும் வந்தாச்சு, கேக் கட் பண்ணுவோம். ஹலோ, யாருங்க? ஹலோ, நான் ரஜினி பேசுறேன். டாக்டர் ராஜா இருக்காரா? ஹலோ ஹலோ, கொஞ்சம் ராஜா கூப்பிடுங்களா? உங்களுக்கு தான் பேசுங்க. டாக்டர் ராஜா? டாக்டர், குழந்தைக்கு பிடிச்சு வந்த மாதிரி கையும் காலும் மாறி மாறி இழுக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். ரஜினி, என் வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு, அதை அட்டன் பண்ணிட்டு இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்துருட்டுமா? நீங்க உடனே வந்தா ரொம்ப உதவியா இருக்கும். ப்ளீஸ் டாக்டர். ஐ சி. ஓகே, நான் இப்ப வந்துடுறேன். இன்னும் 5 மினிட்ஸ் நான் இங்க இருக்கேன். அதான் நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும். ரொம்ப முக்கியம். நீ ராமு கேக்க கட் பண்ண சொல்லு, கெஸ்ட் எல்லாம் கவனிச்சுக்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஐ எம் சாரி. என்ன பாருங்க டாக்டர், ஹி சீம்ஸ் டு பி வெரி சீரியஸ் டாக்டர். ராஜா கூட இருந்திருந்தா பார்ட்டி இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம். ஆமா ஆமா. என்ன பண்றது, டாக்டர்னா வீட்டுக்கு மட்டுமா சொந்தம், ஊருக்கே சொந்தம் இல்லையா? சர்டன்லி சர்டன்லி, வரோம் வரங்க. அப்ப வரோம் மேடம். எனக்கு பசிக்கல, தூங்கலும் போல இருக்கு. இப்ப கூப்பிட முடியாது. கொஞ்சம் கூப்பிடுங்க சிஸ்டர். அவருக்கு என்ன குடும்பம் குழந்தை ஒண்ணும் கிடையாது? அவர் என்ன மிஷினா, ரெஸ்ட் வேண்டாம்? என்னமோ உரிமை இருக்குன்னு நினைச்ச நேரத்தெல்லாம் கூப்பிடுறீங்களே, நான் ஒருத்தே உயிரோட தான் இருக்கேன். என்ன ராஜா, டெலிபோனா? ஏதோ ராங் நம்பர்.
நீங்க போய் அரை மணி நேரத்துக்கு எல்லாம் குழந்தைக்கு மறுபடியும் பேச வந்துருச்சு. அந்த கேஸ் பண்ண சொல்லுங்க. போன் பண்ண டாக்டர், உங்க வைஃப் பேசினாங்க, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு போனை கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ட்ரை பண்ண, லைன் எங்கேட்டாவே இருந்தது. சாரின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்களே டாக்டர். ரஜினி போன் பண்ண உடனே நீங்க வந்திருந்தா என் குழந்தை பிடிச்சிருக்குமே. உங்க அஜாகிரதையால என் குழந்தைய செத்து போயிடுச்சு டாக்டர். உங்களுக்கு உங்க குடும்பம் பெருசு, உங்க தூக்கம் தான் உங்களுக்கு முக்கியம். பரவாயில்ல டாக்டர், என் குழந்தை செத்து போச்சு, பரவாயில்ல. ஆனா ஒரே ஒரு ரிக்வஸ்ட், ஒரே ஒரு ரிக்வஸ்ட், உங்க சுயநலத்துக்காக இந்த மாதிரி பல குழந்தைகளை கொண்டுடாதீங்க டாக்டர், கொண்டுடாதீங்க. நீ ஒரு பொண்ணா, ரஜினி தன் குழந்தை சாபத்தின் போன் பண்ணிருக்கா, என்னைக்கோ உனக்கு இருந்த எரிச்சல மனசுல வச்சுக்கிட்டு என்ன போக விடாம தடுத்துட்டீங்க. வீட்டுல இருக்க லாய்க்கு இல்லாதவளுக்கு, உங்க மனைவியா இருக்க யோகியது இல்லாதவளுக்கு இங்க என்ன வேலை? ஓஹோ, அப்படி நீயே முடிவு பண்ணிட்டிய? அந்த முடிவை உங்க மனசே சொல்லிடுச்சு. ஆமா சொன்ன, என்னப்பா ரெண்டு வார்த்தை கோபத்துல சொன்ன, எல்லாத்தையும் உதறிட்டு போயிடுவியா? உங்களுக்கு நல்லா தெரியும் என்னால பேச்சு தாங்க முடியாது. பேச்சு மட்டும் இல்ல, இன்னைக்கு கை நீட்டி அடிச்சுட்டீங்க. உன்னால ஒரு குழந்தைய செத்து போச்சு, அதை பத்தி நீ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணியா? நான் என்ன தெரிஞ்ச செஞ்சேன்? இந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்ல, போன் வரேன்னு என்கிட்ட சொன்னீங்களா? டாக்டர் வீட்டுக்கு போன் வந்தா விளையாட போன் பண்ணுவாங்க. விளையாடவங்க தானே போன் பண்ணா? அவ உங்களுக்கு போன் பண்றது என்ன புதுசா? என் குழந்தை பர்த்டே அன்னைக்கு அவன் கேக் விடுறது கூட பார்க்க விடாம உங்களை கொண்டு போயிட்டாள, அப்புறம் என்ன? யூ அண்ட் யுவர் பிளடி சஸ்பிஷன். உன் சந்தேகம் வெறினால அவளுடைய குழந்தையை கொண்டுட்டிய, போதாது. கொண்டுட்டேன் கொண்டுட்டேன்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க? நானும் ஒரு குழந்தையை பெத்தவதா, தாய் பாசம் என்னன்னு எனக்கும் தெரியும். அவ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு விவரமா சொல்லியிருந்தா அந்த குழந்தைய காப்பாத்த ஓடுங்க.
அதை விட்டுட்டு டாக்டர் கூப்பிடுங்க, டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர் யாருக்கு? குழந்தைக்கா இல்ல அவளுக்கா? மறுபடியும் மறுபடியும் ஜல்தியா பேசுறேன். அடிங்க, அவளுக்கு அவ புள்ள பெருசுனா எனக்கு என் புருஷன் தான் பெருசு. ஒண்ணுமே சாப்பிடாம சோர்ந்து போய் படுத்திருந்தீங்க. உங்களுக்கு ரெஸ்ட் வேணும் நினைச்ச தப்பா? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டா அவங்கள யார் கவனிக்கிறது? உங்க பொண்டாட்டி கவனிப்பாளா இல்ல பேஷன்ஸ் கவனிப்பாங்களா? இதெல்லாம் யோசிக்காம வீட்டை விட்டு வெளியே போன சொல்லிட்டீங்க. இனிமே நான் இந்த வீட்டுல இருந்தா எனக்கு சொரணே இல்ல, சுயமரியாதையும் இல்ல. சுயமரியாதை இருந்தா போ. எவ்வளவு நாள் உன் சுயமரியாதை உன்னை காப்பாத்துவும் பாக்குறேன். பொட்டியில பணம் இல்ல, நான் கையில வலு இருக்கு, மனசுல தெம்பு இருக்கு. மதிப்போட வாழ முடியாட்டியும் மானத்தோட வாழ முடியும். இந்த பேசலாம் நாலு நாளைக்கு தானே, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கணவனையும் எதிர்பார்க்காதீங்க. வீட்டை விட்டு போறவளுக்கு குழந்தை இருக்கா? தாய் கூட தான் குழந்தை இருக்கணும். நீதான் திமுரு பிடிச்சி வெளியே போறேன்னா என் மகள் உன் கூட அடுத்த இருக்கு வந்து பிச்சை எடுக்கணும்னு நீதி கிடையாது. நீங்க வேண்டிக்கிட்டாலும் அந்த நிலைமை எங்களுக்கு வராது. ராமு என் கூட தான் இருப்பான். ராமு அப்பா அவனை உங்களால வளர்க்க முடியாது. தாயில்லா பிள்ளை தான் தோன்றி ஆயிடுவாங்கிற உண்மையை மறந்துடாதீங்க. கண்டிக்கிறதுக்கு தகப்ப இல்லைன்னா குழந்தை கண்மூடித்தனமா நடப்பாங்கிறது நீயும் மறந்துடாதே. மறுபடி நீ இவனை சந்திக்கும் போது இவனாயம் பிள்ளைன்னு மூக்கு மேல வரல் வைக்கும்படியா ஓஹோ நீ இவனை நான் வளர்த்து நான் என்ன ராஜா உங்ககிட்டயே வச்சுக்கீங்க. போறவளுக்கு சொத்துல பங்கு இல்லைனாலும் சத்தத்துல உரிமை இருக்கும்னு நினைச்சேன். அது கூட இல்லாம பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. கையில இருக்கிற குழந்தைய தானே உங்களால பிரிக்க முடிஞ்சது. ஆனா என் வயித்துல ஒண்ணு வளருத, அத உங்களால பிரிக்கவே முடியாது. நான் போறேன். போறியா? போ. உன்னை சாவி கொத்த விட்டு எரிஞ்சிட்டு போனேன், இப்ப என்னையே தூக்கி எரிஞ்சிட்டு போறியா? யாரும் உங்க அம்மா மேல கொத்தண்டாமோ? நீ இல்லன்னா என்னால வாழ முடியாதுன்னு சொன்னேன். அது அட்வான்டேஜ் எடுத்துட்டு ரொம்ப கொழுப்பு திமுறு உனக்கு. அம்மா தாயே போகாதேன்னு காரில் விழுந்து கெஞ்சி வேணா போறது போனா போட்டுடா. உங்க அம்மா என்ன நாம ரெண்டு பேரும் ஜாலியா சொல்லலாம். அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு லேட் ஆகி போச்சு. சாப்பிடு டார்லிங். அம்மா வேணும். இப்ப இனிமே எதை கேட்டாலும் அப்பா கிட்ட தான் கேட்கணும். ஓகே சாப்பிடு. வெரி குட். இப்ப சொல்லு உனக்கு யாரு வேணும்? அம்மா தான் வேணும். போட. ஏமாப்பா எப்படி என்னாச்சு டார்லிங்? மறந்து போடுங்க டாக்டர். சுயி எழுந்துடுறா, வேகமா கார் ஓட்டு, டாடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். டாடா டாடா. ஹாய் கீதா. ஹாய் கீதா, கம் ஆன். ஓகே பை. வரண்டி சுகநாதா. பை பை. ரெண்டு நாள் தங்கிருந்துச்சா ஆமா மை காட் 48 மணி நேரம் உன்னை பிரிஞ்சிருக்கணுமா சரிடா வாணில் அடிக்க மாதிரி 48 மணி நேரம் வாங்குறீங்களே ரெண்டு நாள் தானே ஓகே டாலி, ரெண்டு நாள் தானே. ஐயா பாருங்க. யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு டாடி? வண்டியில உன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாள் அவளா? கீதா. அவளுக்கு உனக்கு என்ன உறவு? இது என்ன கேள்வி டாடி? ஜஸ்ட் a girlfriend, that's all. Oh my dear son, இப்ப நான் கேள்வி கேட்கிறேன்னா நாளைக்கு நீதான் பதில் சொல்ல வேண்டி வரும்.
உன்ன மாதிரியே நானும் சின்ன பிள்ளையில நடந்துட்டதுனாலதான் ஒரு பெரிய பேரடி காலாகி இப்ப பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேடி, அப்படின்னா உங்களுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? நீ இப்படி கேப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அப்பா பிள்ளைங்கிற மரியாதை எல்லாம் போயிடுச்சு, இப்ப நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். யுவர் கரெக்ட் நடிகர் சன், எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, பட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப், வாட் எவர் இட் இஸ். இப்ப உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். இது என்ன டடி உங்க காலம் மாறியா பேசிட்டு? காலம் என்னைக்குமே மாறதில்ல மகனே, நாம தான் மாறிட்டே வர்றோம். சோல் ரைட், லிவ் இட். எக்ஸாமினேஷன் எல்லாம் நெருங்கிட்டு வருது, நல்லா படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவோம் டடி. படிப்புல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலேயே நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கணுங்கிறது என்னுடைய ட்ரீம். சர்டன்லி டடி. வெரி குட், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். பையனை என்னைக்கோ ஒரு காலத்துல நீ பார்க்கும் போது இவனா என் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், இவன் தான் என் பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுவேன். என்ன நீதான் எனக்கு தங்கம், ஒண்ணும் இல்லாம தானா இந்த ஊருக்கு வந்தேன். எங்க அப்பாவோட வாத்தியார் தொழில் எனக்கும் வாழ்க்கை கொடுத்துருச்சு. ஒரு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானா வளரன்னு சொல்லுவாங்க. நான் 10 குழந்தைங்களுக்கு அறிவை வளர்த்தேன், என் பிள்ளை பரிசோட வந்து நிக்குது. இதை விட வாழ்க்கையில எனக்கு வேற என்னப்பா வேணும்? இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீ, உனக்கு அவமானமா இல்ல? நான் நல்லா தான் படிச்சிருந்தேன் டாடி. படிச்சிருந்தெல்லாம் எழுதிருக்கணுமாப்பா. சாரி டாடி. சாரி டாடி. மறுபடி காலேஜுக்கு போறியா இல்லையா? ஐம் வெரி சாரி டாடி, எனக்கு காலேஜுக்கு போறதுக்கு அவமானமா இருக்கு. வேற என்ன செய்யலாம் யோசனை பண்ணிட்டு இருக்க? ஏதாவது வேலைக்கு போலான் இருக்கு. நம்ம ஃபேக்டரியை என் பார்ட்னர் தனியாக தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். தனக்கு ஒரு துணை வேணும்னு சொன்னான். நீ எங்கே போனீன்னு அவனுக்கு துணையாக இருக்கும், நீயும் வேலை கற்றுக்குவ, போறியா? சந்தோஷமாக போகிறேன் டாடி. அடே டே டே, வாங்க டாக்டர் ராஜா அவர்களே, வாங்க வாங்க வாங்க. என்னடா உட்கார், வாரத்துக்கு ஒரு தடவை டாக்டர்ன்ற முறையில வந்து கைய பிடிச்சு பார்த்து போவேன், அது கூட இல்லைன்னு எப்படி? ஐ அம் எ பிசி மேன் டாக் கதே. நீ தான் தட சோர், நீ வந்து பார்த்தா என்ன? எத்தனை போன் போட்டோம் தெரியுமா? 1-9 போன் வச்சிருக்கிறீ, பதிலுக்கு ஒரு கால் போடக்கூடாது. ஒரு கால் நீ வீட்டுல இல்லைன்னா? நீ சொல்றது வாஸ்தவம் தாண்டா, ஃபேக்டரியில வேலை உசுறு போகுது, அதுக்காக தான் நான் ஒரு ஏற்பாடோட வந்திருக்கேன். என்னது? உனக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமோ? என்ன? தன் ஃபெயில் ஆயிட்டா. இஸ் இட்? உன்னை விட ரொம்ப நல்லா படிப்பாரு. பழகுறேன்ல, அந்த வாசனை அவன் மேல அடிச்சிருச்சு. நீ ஃபேக்டரியில கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சுதான் அவனையும் உன் கூட ஃபேக்டரியில வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற ராஜா? உன் வாழ்க்கையில வந்த ஒரே நல்ல ஐடியா தான்டா, அவனை சீக்கிரம் கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்துரு, எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். டாடி, குட் மார்னிங் அங்கிள். மார்னிங் டாடி. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஜாகிரதா போயிட்டு வாமா. ஓகே, பை பை அங்கிள். பை. என்னடா ராணிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி ஊட்டி ஊட்டி வளர்க்கறியா? பாவி, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு, ஒரே பொண்ணு கண்ணு போடாதடா. கொஞ்சமாவது மரியாதை தெரியுதாடா கஞ்சா பயல. என்னடா ஒரு பெரிய டாக்டர் வந்திருக்கிற, ஒரு காப்பி ராஜாவுக்கு, ஒரு காஃபி. சக்கரகாம்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் லக்ஷ்மன். தேங்க் யூ. எப்ப பார்ட்டி கொடுக்க போறீங்க? பார்ட்டியா? ஏதாவது ஒரு ஹோட்டல்ல பார்ட்டி நடக்கும் போது நாமும் போய் நடுவில் உட்காந்துட வேண்டியதுதான். அதுதான் இந்த ஏழு ஏழைங்கிற பேச்சு தானா? என்ன பண்றது, ரெக்கார்ட் டேட்டா இருக்கோ, அதுதானே பாட்டிலையும் வரும். நான் இருக்கிற வரைக்கும் ஏழைங்கிற பேச்சே வரக்கூடாது. நீ இருக்கிற வரைக்கும்னா இப்ப இங்க இருக்கிற வரைக்குமா? இல்ல எப்பவுமா? எப்பவுங்கிற என்ன இருக்கிறதுனால தானே நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தென்ன வர. ராணி ஹரிஷு, இந்த பேச்சைய கேட்டா இப்பவே உங்களை எங்க அப்பா கிட்ட இழுத்துட்டு போய் அப்பா இவரைத்தான் நான் லவ் பண்றேன்னு சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டுமா? வெயிட் 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 வெயிட், மாப்பிள்ளைக்கு என்ன வேணும் உங்க அப்பா கேட்டா? இப்ப லவ் பண்றாரு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வரிசையா குழந்தை பெற்று கொடுப்பாருன்னு சொல்லுவியா? சில்லி, கோல்ட் மெடலிஸ்ட் பேச பேச்சாது. ஒரு வார்த்தை எங்க அப்பா கிட்ட சொன்னா போதும், நாளைக்கே எங்க ஃபேக்டரியில பெரிய வேலை கொடுத்துருவாரு. எனக்காக இல்ல, உங்க கோல்டு மெடலுக்காக. வெல் மிஸ்டர் லக்ஷ்மண், உங்களை என் ஃபேக்டரியில இன்ஜினியர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன்.
இந்தாங்க ஆர்டர். வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். உங்க பெருந்தன்மைக்கு எங்க குடும்பமே கடமைப்பட்டிருக்கு. நோ நோ, உங்களை மாதிரி ஒரு கோல்டு மெடலிஸ்ட் என் ஃபேக்டரியில வேலை செய்ய ஒத்துக்கிட்டது எங்க அதிர்ஷ்டம். என் மகளை நான் முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களை ரெக்கமெண்ட் பண்ணதுல இருந்து பரவாயில்ல, அவ்வளவு புத்திசாலி தான். என்னடா என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்க? உன்ன பத்தியா? புத்திசாலி புத்திசாலி என்ன? உன்ன பத்தி நான் அப்படி பேசவே மாட்டேன்பா. கழுது. பை பை. அவர் டாக்டர் ராஜா, என்னுடைய ஃப்ரெண்டு, பிசினஸ் பார்ட்னர் எல்லாமே. இஸ் லக்ஷ்மண். நம்ம ஃபேக்டரியில இன்ஜினியரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். டெட்லயே ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்ன மாதிரி புத்திசாலியான பிள்ளையை பெற்றதுக்காக உன் தாயாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இது என்னுடைய மகன், இன்னைக்கு தான் ஃபேக்டரியில சேரத்துக்காக வந்திருக்கான். I am Ramu. I am Lakshman. Pleased to meet you. So am I. ரெண்டு வாலிபர்கள் ஒற்றுமையா இருந்து நல்லா பாடுபட்டு ஃபேக்டரிக்கு நல்ல பேர் உண்டாக்கணும். ஓகே சார். என்ன பட்டணத்துல வேலையா? லக்ஷ்மண், உனக்கு பட்டணத்துல வேலை என்ன? நான் நிச்சயமா அங்க வரமாட்டேன். உனக்காக இந்த கிராமத்துல ஃபேக்டரி கிட்ட முடியுமாமா? ஏமா, பட்டணம்னா அப்படின்னா உனக்கு வெறுப்பு? வெறுப்பா? லக்ஷ்மண், உங்ககிட்ட நான் எப்படிப்பா சொல்றது? இந்த கிராமத்துல என்னை நம்பி எத்தனை பிள்ளைங்க படிக்குது. அதுங்களை கரை சேர்க்க வேண்டிய புண்ணியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாதியில எப்படிப்பா விட்டுட்டு வர்றது? அதுக்காக இத்தனை வருஷமும் கஷ்டப்பட்டு ஆளாக்கின உன்னை இங்கேயே விட்டுட்டு போக சொல்றியா? இங்க இருக்கிற அம்மால யாராவது ஒருத்தர் சொல்லட்டோம் உன்னை இங்கேயே விட்டுட்டு போறதா சரின்னு நான் போயிடுறேன். என்னம்மா? மகன் சொல்றதாமா சரி? தங்கத்துல சோர்த்தின்னாலும் தாய் கையில சோர்த்தின்லன்னா பிள்ளைக்கு தெரிக்காதுமா. எங்க குழந்தைங்க பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க உங்க மகனோட ஆசை நிறைவேற்றி வைக்கிறதா நியாயம். நீங்க அவரோட பட்டணத்துக்கு போங்க. அப்புறம் என்னமா சரின்னு சொல்ல சொல்லுமா? சரிப்பா, உன் இஷ்டம் போல. ராமு, நம்ம ஃபேக்டரிக்கு தேவையான முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறோம். அதை நம்ம ஃபேக்டரியில தயார் பண்ணா ஏராளமா அந்நிய செலாவணி மிச்சமாப்போம். நீ ஒத்துழைச்சா அதை இங்கேயே செய்யலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன கேட்கணுமா லட்சுமன்? அதுக்கு அதிகமா செலவாகுமே. பணத்தை பத்தி நீ கவலைப்படாத. எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ ராமு. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. கிரேஷன் லட்சுமன். என்ன ராமு? நீ கண்டுபிடிச்ச ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு கவர்மெண்ட்ல இருந்து 1 கோடி ரூபாய் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இதை பத்தி லெட்டர். அப்படியா? வெரி குட். ரொம்ப சந்தோஷம் ராமு. இதுக்கெல்லாம் உன் திறமை தான் காரணம் லட்சுமி. உன்னுடைய ஒத்துழைப்பு தான் காரணம் ராமு. உன்னை கௌரவப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ண போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ராமு. We must celebrate. கங்க்ராச்சுலேஷன்ஸ் லட்சுமன். தேங்க்யூ. நீ இங்க வர்றியா? வழக்கமா பொம்பளைங்களுக்கு கருவு தான் இருப்பேன்னு போய் அங்க தேடிட்டு வர. கழுத, என்ன தேடுற மாதிரி இவன் போய் ஒரு ரவுண்ட் பாத்து. நாங்க யங்ஸ்டர்ஸ் பரவாயில்ல போடுறேன். யங்ஸ்டர்ஸ் இவங்கிட்ட கத்துக்கணும்பா. ராமு, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன். இப்படி ஒரு தகப்பனா இருக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும். ராஜா, டைம் ஆச்சு, ஆரம்பிக்கலாமா? ஓகே. என்னுடைய பார்ட்னர் டாக்டர் ராஜா 5000 ரூபாய்க்கான இந்த செக்கை அவருக்கு பரிசாக வழங்குவார். எனக்கு எப்போ இருக்குமே சார். ஓ, டான்ஸ் தானே? உடு உடு சரணா. நான் கேட்கறது சரியோ தப்போ எனக்கு தெரியாது. ஆனா நான் எந்த வேலையா போனாலும் உங்க அப்பா யாருன்னு தாமா கேக்குறாங்க. உரிமையோட என் இனிஷியலா மட்டும் உட்காந்துருக்காரு. அந்த மனுஷன் யாருமா? எங்க அப்பா யாருமா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ல வேண்டாமா. நான் கேட்கல லக்ஷ்மண், நீ கேட்கல. உன் உடம்புல ஓடுற ரத்தத்துல பாதி பங்கு அவர்தாச்சு. அது கேக்குது. உங்க அப்பாவுக்கு பல பெண்களோட பழக்கம் இருந்தது. நான் கூடாதுன்னு தடுத்தேன். குறுக்க நிக்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லி என்னை வீட்டு விட்டு வெளியேத்துட்டாரு. அப்புறம் அவனை சுமந்துகிட்டு இருந்த நான் தான் வீம்புக்காக வந்துட்டேன். அவராவது என் விலாசத்தை தேடி நீ கர்ப்பமா போனியே, அந்த குழந்தை என்னாச்சு? பிறந்தானா வாழ்ந்தானான்னு
இத்தனை வருஷமா ஒரு வார்த்தை கூட கேட்காம எங்கேயோ பாறாங்கல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. போதுமா, போதும். நான் எங்க அப்பாவைதான் கேட்டேன். இவ்வளவு ஈவிரக்கம் இல்லாத, கொஞ்சம் கூட பெத்த பாசமே இல்லாத ஒரு இரும்பு மனுஷனை பத்தி கேட்கல. ராமுடைய அப்பாவை பார்க்கும்போது, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பழகிறத கவனிக்கும் போது, எனக்கும் இப்படி ஒரு அப்பா இருக்க மாட்டாரா நினைச்சேன். ஆனா எங்க அப்பா இவ்வளவு குடும்பக்காரர்னா நான் அவரை பத்தி கேட்கவே மாட்டேமா, கேட்க மாட்டேன். அம்மா எனக்கு நீ போதுமா, நீ போது. லக்ஷ்மண், லக்ஷ்மண். ஐயோ கொஞ்சம் சத்தம் போடாமத்தான் இருங்களே. அப்பா தவளையில அரிசி குறையின ஒளிய என் வயிறு மட்டும் என்னைக்கு குறைஞ்ச பாடுல. திருவிழா கூட்டம் மாதிரி வீடு நிறைய பிள்ளைங்க, வலையில எவ்வளவு அரிசி போடுறதுன்னே தெரியலையே. எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சு தலையத்தான் என்ன போல இருக்கு. ஒரு மாசம் ஆகல, அவங்க அப்பா நாட்டமே என்ன போட்டு ஏண்டா அப்படி உழுக்கிறீங்க? நான் என்ன புரியாம வருமா? அம்மா இதுல என் பசங்களை தவிர பள்ளிக்கூட பசங்க வேற இருக்காங்களா? இல்லப்பா, இதுல அக்கா பசங்க மூணு பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. நான் பெத்தது பத்தாதுன்னு இதுங்க வேற சேர்ந்துக்கிட்டீங்களா? சரி சரி. ஐயோ அட மாநகர பசங்களா, உங்க அம்மாவுக்குன்னு ரெண்டு பாக்கெட் விட்டமின் பிஸ்கெட் வாங்கி வந்தனே, அவ வயிற்றுல குழந்தைய தவிர வேற ஒண்ணுமே தங்காதே. இப்படி பண்ணிட்டீங்களே உங்களை உள்ளாடி கூட என் வயிற்றுல ஆயிடுச்சுடா. சந்தான லட்சுமி அண்ணா கண்ணு, உனக்காக ஒரு கடையில சொல்லி வச்சு ரெண்டு பாக்கெட் வைட்டமின் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன். பனாதி பசங்க பிச்சு பெனாரி எல்லாத்தையும் தூள் ஆக்கிடுச்சு. கொஞ்சம் மீதி இருந்தது நானும் பூந்து விளையாடி கொண்டு வந்து சாப்பிடறேன். அப்பா எப்பப்பா வந்தீங்க இந்த பூலோகத்துக்கு? நான் வந்து 50 வருஷம் ஆச்சு. ஆமா என் கொடல உருவுறது. ஆமா வருஷத்துக்கு புதுசு புதுசா கேலண்டர் போடுற மாதிரி வருஷத்துக்கு ஒரு பிள்ளையா பெத்து எடுத்துட்டு இருக்கானே உன் புருஷன். ஆபீஸ்க்கே போறது இல்லையா? அவரை கேட்டா உங்க அப்பனுக்கு நான் என்ன சொலைச்சவனாங்கிறாரு. அவனும் நானும் சேர்ந்து கட்சியா நடத்துறோம் அங்கத்தினர்களை சேர்க்கிற மாதிரி பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கு. இந்த பார், இப்ப பிறக்க போற புள்ள ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி மங்களம் பேரை வச்சு இதோட முடிச்சுங்க. சரிப்பா. ரவு உள்ளவா, எங்க அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஓகே அம்மா, ஐ வில் கம். ப்ளீஸ் அம்மா. இதோ வரேன்பா. அம்மா இவர் எங்க கம்பெனி மேனேஜர், எங்க ஃபேக்டரி பார்ட்னர் டாக்டர் ராஜாவுடைய ஒரே மக, பேரு ராமு. வணக்கம்மா. இந்தாங்க டைப்பில், எங்கேயாவது தொலைச்சிடாதீங்க. மொள்ள மொள்ள. என்னம்மா வந்தவரை உட்கார சொல்லாம பாத்துக்கிட்டு நிக்கிறேன். ராமு வாப்பா உட்காரு. கமான் ராமு. எப்ப ராமு அந்த டை கொஞ்சம் சரியா கட்டக்கூடாது? எனக்கு டை சரியா கட்ட வராது அம்மா. வீட்டுல கூட எதை செய்யறதுக்கும் அவனுக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும். நான் கட்டு விடட்டா? அம்மா என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லப்பா.
லக்ஷ்மண், ரியலி யுவர் லக்கி. எத்தனைதான் இருக்கட்டும், அம்மா இல்லைன்னா அது லைஃபே இல்லடா. சாப்பிடுப்பா. என்னம்மா அது? முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்க, பால் பாயசம். தேங்க்யூ. மேலாம் கொட்டிக்கிட்டே ஸ்லோலி ஸ்லோலி சாப்பிடுப்பா. அம்மா எனக்கு அடடே, உன்ன மறந்துட்டேனே, உனக்கும் கொண்டு வரேன். இதே நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னொரு டம்ளர் கொண்டு வரட்டா? நான் ராம, இவ லட்சுமண. இன்னொரு டம்ளர் இருக்குமா? தேங்க்யூ. நமக்கு ரெட்ட குழந்தை பிறக்கணும், அதுவும் ரெண்டும் ஆணா பிறக்கணும். அப்படி பிறந்தா அவங்களுக்கு ராமன் லக்ஷ்மணன் பேர் வைக்கணும். ஏப்பா சாப்பிடாம இருக்க? ஒண்ணு இல்லப்பா, எத்தனை தடவை கேட்டாலும் ஏதாவது சொல்லி மடிப்பிடுறீங்க. என்ன? எங்க அம்மா எங்கப்பா இருக்காங்க? இருக்காங்கப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னால நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் டாக்டர் தொழிலுக்கு கடன் ஏற்பட முடியாது, அவங்க அம்மா நடந்துகிட்டா. நான் கொஞ்சம் அதிகமாக கோச்சுக்கிட்டேன். என்ன கண்ணா பண்ணான்னு பேசிட்டு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம ஒன்னு என்னை அனாதையா விட்டுட்டு உங்க அம்மா போயிட்டாப்பா. ஏப்பா இன்னைக்கு அம்மாவை பத்தி கேட்கிறேன், அவனுக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? நீங்க எனக்கு எந்த குறையும் வைக்கிறப்பா. அம்மா இருந்தா எப்படி இருந்திருக்கும் நான் இன்னைக்குதான்ப்பா என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க உன் பையன் சம்மதிப்பானா? என் பையனுக்கு நான் சொல்றதுதான் வேத வாக்கு. உன் பொண்ணபடி நான் கோடு போட்டேன்னா தாண்ட மாட்டாடா. அப்ப போடு. எதை போடுறது? கற்பூரமா இருப்பேன் பார்த்த இன்னும் கழுதையாவே இருக்கிய. கால் கட்ட போடுற முண்டா என்னடா சம்மந்தியா போற? என்ன போய் முண்டம் கழுத திட்டிட்டு இருக்கேன். என் நாயி, நான் மாப்பிள வீட்டுக்காரன், என் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவேன். கல்யாணத்துல லட்டு சின்னதா போட்டினா கூட லட்டி சார்ஜ் வரைக்கும் கொண்டுட்டு போயிடுவேன். ஜாக்கிரதையா, கல்யாணத்துக்கு சீக்கிரமே ஏற்பாடு பண்ணிடுறேன். லட்டு இவ்வளவு பெருசு போதுமா? ராணிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்? அவளை எனக்கு பிடிக்கல. அதான் ஏன் கேக்குறேன். நான் கீதாண்ட ஒரு பொண்ணை விரும்புறேன், அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். உன் வருங்காலத்தை பத்தி நல்லது கெட்டதை பத்தி நீயே முடிவு பண்ணிட்டியா? இந்த வயசுல கழுதை பார்த்தா கூட கண்ணுக்கு அழகாதானா தெரியும். உணர்ச்சி வசப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளைக்கே நாய் மாதிரி கடிச்சுட்டு நடுத்தருவதை தான் நிப்பீங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். எங்க காதல் அப்படி இல்ல டாடி. டாய், உன் நன்மைக்காக தான் சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே ராணிய உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நானும் சரவணன் முடிவு பண்ணிருக்கோம். கல்யாணம்ங்கிறது பண்ணிக்கிறவங்க இஷ்டமே தவிர பெரியவங்க இஷ்டம் இல்ல டாடி. கடைசி அவங்க வான் பண்றேன், உன் கல்யாணம் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ராமு, துணிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா எங்க அப்பா மட்டும் சொல்லாம இது செய்துகிட்டது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் மட்டும் எங்க அப்பா சம்மதத்தோட பண்ணிக்கிட்டேன். சரிதா கீதா, இப்ப எங்க போவோம்? முதல்ல ஏதாவது கோயிலுக்கு போலாங்க. கோயிலுக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு கோயில் இருக்கு, அங்க போவோமா? எங்க இருக்கு? அதான் நம்ம லட்சுமண வீடு. லட்சுமண் வீடா? அவர் டெல்லி போயிருக்காருன்னு சொன்னீங்க. அவன் இல்லன்னா என்ன? அதான் அவங்க அம்மா இருப்பாங்களே, அவங்களுக்கு என் மேல என்ன பிரியமோ இல்ல எனக்குதான் அவங்க மேல என்ன பாசமோ தெரியல. அவங்க ரொம்ப நல்லவங்க. வா அங்கேயே போவோம். கண்டிப்பா. See you. வரேன். Thank you friend. Bye bye. அம்மா
எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஒற்றுமையா தீரும் சிறப்புமா நெடுங்கால வாழணும். இவ பேர் கீதா. எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, அதனால அவருக்கு தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம். ரொம்ப தப்புப்பா. என்ன இருந்தாலும் அப்பா இல்லையா, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. நான் எவ்வளவு சொல்லி பார்த்தம்மா, எங்க அப்பா கேட்க மாட்டேன். எனக்கு இதை தவிர வேற எந்த வழியும் தெரியல. ஒருவேளை எங்க அம்மா இருந்திருந்தா என் மனசை புரிஞ்சுட்டு எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சிருப்பாங்க. எப்பா உங்க அம்மா? அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்லம்மா. நல்லா வளர்ந்துகிட்டு இருந்த எங்க அம்மா அப்பாவுடைய டாக்டர் தொழிலுக்கு கெட்ட பேர் உண்டாக்கிட்டாங்க. அதை பத்தி அப்பா கேட்டப்போ அம்மா தாறுமாறா பேசி என்னையும் அப்பாவையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியா? அதனால என்ன ராமு, என்னையே அம்மான்னு கூப்பிடு. அம்மா. ராமு, இந்த வீட்டுல லக்ஷ்மணிக்கு எவ்வளவு உரிமை உண்டோ உனக்கும் அவ்வளவு உரிமை உண்டு. இங்க இருங்க, இப்ப வந்துடுற. உள்ள வாங்க. டாக்டர் ராஜா. நான் ராதா பேசுறேன். ஆமா. எந்த ராஜா? நான் அந்த ராதா தான். உங்களுக்கு நேரம் இருந்தா சாயங்காலம் 5 மணிக்கு நேரு பார்க்க வரீங்களா? வரேன், கண்டிப்பா வரேன், நிச்சயமா வரேன், மறக்காம வரேன். வச்சிருக்குமா? வச்சிருக்க ஐயா. குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு தாய் ஒருத்திக்கு தான் தெரியும். உங்களுக்கு ஆஸ்தி ஆள் மாகாணம் நிறைய இருக்கலாம், ஆனா தாய் வளர்க்காத பிள்ளை தருதலையா போயிடுவாங்கிற உண்மைய புரிய வைக்கத்தான் நான் உங்களை வர சொன்னேன். நீ ராமு பத்தியா சொல்ற? ஆமா.
நீங்க வளர்த்த உங்க செல்ல மக யாரோ ஒரு பொண்ண ரேஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். நீ யாரு அவகிட்ட சொன்னியா? இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் மாலையோடு எங்கிட்ட தான் வந்தாங்க. நான் உங்க ரெண்டு பேரையும் வாழ்த்தி வரவேற்பே உள்ள கூப்பிட்டுக்கிட்டேன். என்ன யோசிக்கிறீங்க? நடந்தது நடந்து போச்சு, இப்ப நீங்க அவனை கூப்பிட்டு தாம் தூமன்னு குதிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் அவமானம். நான் அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறேன், உள்ள கூப்பிட்டுக்குங்க. கொஞ்சம் இருங்க. உங்க ஃபேக்டரியில இன்ஜினியரா வேலை பாக்குறானே லக்ஷ்மணன், அவனை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? வெரி குட் பாய், கோல்ட் மெடலிஸ்ட், ஹிஸ் காட் எ கிரேட் ஃபியூச்சர். அவனை பத்தி ஏன் கேக்குற? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் வீட்டு விட்டு போகும்போது கையில வளர குழந்தைதான் உங்களால பிரிக்க முடியும், வயிற்றுல வளர குழந்தை உங்களால பிரிக்க முடியாதுன்னு சொன்னேனே, அந்த குழந்தைதான் லக்ஷ்மணன். நான் வளர்த்த பையன் வெரி குட் பாய், கோல்டு மெடலிஸ்ட், ஹி ஹஸ் காட் எ கிரேட் ஃபியூச்சர். நான் வரேன். இல்லங்க, வேற ஒண்ணுமே இல்லையா? நமக்குள்ள என்ன இருக்கு? வேற ஒண்ணுமே இல்ல. நான் வரேன். அவக்குள்ள என்ன இருக்கா? தவறா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்நேரம் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன்ல. திமுரு இன்னும் அடங்கவே இல்லையா? மறுத்து பேசவே மாட்டாரு. அவரை போய் பாப்போமா? எழுந்துரு, எழுந்துரு. என்ன பண்றது, நடந்தது நடந்து போச்சு. இந்த அம்மா வீட்டு சாவி, இந்த வீட்டுல எல்லாமே பூட்டி வைக்கல. மானம், மரியாதை, குடும்ப கௌரவம் எல்லாம் ஓப்பனா தான் இருக்கு. சமயத்துல அதை கரெக்டா பூட்டி வைக்க வேண்டிய கடமை உன்னுடையது. வேலையா ஐயா, மருமகளை கூட்டிட்டு போய் உபரம் எல்லாம் சொல்லி கொடு. அங்கம்மா, ஒருத்தர் தான முளைச்சு மூணு இலை வரல, அதுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் லவ் போட்டோம். யார் அந்த லக்கி பாய்? உங்களுக்கு கூட நல்லா தெரியும், நம்ம ஃபேக்டரியில இன்ஜினியரா வேலை பாக்குறாரே லக்ஷ்மண். லக்ஷ்மண் உள்ள வாப்பா, நெருங்கி வரும்போது ஏன் தள்ளி நிக்கிற? கமான். முடிவு நல்ல முடிவு, நோ ப்ராப்ளம். ராணி, உங்க அப்பாட்டு சொல்லி. வேண்டாங்க, அவர் ஒத்துக்க மாட்டார். மிஸ்டர் லக்ஷ்மண், உங்க அப்பா? இல்ல சார். எங்க போயிட்டார்? அதான் சார் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. நீங்க கேக்குறீங்கன்னு சொல்றேன், பொம்பளை முகத்துல எங்க அப்பா எங்க அம்மாவை வீட்டை விட்டே விரட்டிட்டாரா அப்படின்னு அவர் சொன்னாரா? ஐ அம் சாரி, அப்படின்னு உங்க அம்மா சொன்னாங்களா? ஆமா சார். லாவளத்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப மட்டும் தாய் இல்லாத புள்ள தாந்தோண்டித்தனமா போவாங்கிற ஊர்வாக்கம் மறந்துடாதீங்கன்னு சொன்னாலே, இப்ப இவ வளர்த்த பையன் மட்டும் ஒருத்தி இழுத்துட்டு வந்து நிக்கிறானே. ஓகே லக்ஷ்மண், நீ எதை பத்தியும் கவலைப்படாது, அவங்க அப்பா பத்தி நீ யோசிக்க வேண்டாம். நான் இருக்கேன், நானே பக்கத்துல இருந்து உங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன். ஓகே, உங்க அப்பனு
உங்களுக்கும் சேர்த்து நான் ஆசீர்வாதம் பண்றேன். எழுதுறீ அளவோட பெத்துக்கிட்டு வளமோட வாழ்க்க. ஆயிரம் காலத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்க. யாரு நீங்களா? உள்ள வாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன? தாய் வளர்க்காத புள்ள தாந்தோணியா போயிடுவான்னு சொன்னியே, அதே மாதிரி தகப்பன் கண்டிப்பு இல்லாத பிள்ளைய அதே மாதிரிதான் ஆவா. நீங்க யார பத்தி சொல்றீங்க? நீ வளர்த்த புள்ள யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்ட் மிஸ்டர் லட்சுமண். உனக்கு தெரியாம ஒரு பொண்ணை காதலிச்சு உனக்கு தெரியாமலேயே அந்த பொண்ணை கோவில்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. நடந்தது நடந்து போச்சு. பொண்ணு அழகானவ, பெரிய இடத்து பொண்ணு, கார்ல உட்கார வச்சிருக்கேன், அனுப்புறேன். ரொம்ப அலட்டிக்காம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க. இத சொல்லிட்டு போகத்தான் நீங்க வந்தீங்களா? வேற நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லையா? நடந்தது நடந்து போச்சு. வீட்டுக்கு வாடி போலான்னு கூப்பிடு வந்து பார்த்தா எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லையா? போங்கள. உங்களுக்கு தான் பிடிவாதமா? எனக்கும் பிடிவாதம் இருக்கு. எல்லாம் சொல்லியிருக்கேன், பயப்படாம கூட்டிட்டு போ. எனக்கு தெரியாம என் பொண்ணுக்கு கல்யாணமா? உன் பையன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டான், என் பொண்ணு கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்பன்ற முறையில் நம்ம ஸ்டாண்டிங் என்ன? ஸ்டாண்டிங் வேண்டா ஸ்டாண்டிங் மலையா. பிள்ளைகளை பெத்தோம் வளர்த்தோம் பெரியவங்களாக்கணும், அதுங்க அதுங்க இஷ்டப்படி நடக்குது. விடுறா, உன் பொண்ணு விஷயம் வேற. நானே அவ பக்கத்திலிருந்து அவ கல்யாணத்தை முடிச்சு வச்சேன். நீ பக்கத்திலிருந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சியா? உன் பையனுக்கு என் மகளை கட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு மருமகளா கூட்டி போறேன். ஒத்தக்கால நின்ன நின்ன என்ன குறைஞ்சு போச்சு? இப்ப மட்டும் அவ என் மருமக இல்லையா? என்னடா குழப்பற மலையா, நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டேறா. சமயம் வரும்போது உண்மையை சொல்றேன். அவங்க வந்தாங்கன்னா நாய் மாதிரி கடிக்காத, மரியாதை அவங்க ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுல இருக்க சொல்லு. இப்ப அவங்க எங்க கல்யாணம் ஆனவன எங்க போவாங்க? நீ ஒரு காட்டுப்பைய, உனக்கு என்ன தெரியும்? நான் தான் அவங்களை அனுப்பிச்சு வச்சேன். ஹனிமூன். செவ்வானமே பொன்மேகமே, செவ்வானமே பொன்மேகமே, தூவுங்கள் மலர்கள் கோடி, சொல்லுங்கள் கவிதை கோடி. இது சிங்கார புயல்கள் சங்கீதம் பாடும் உல்லாச நேரம் என்றோ, இளம் செல்லென்று காற்று உள்ளூர பாயும் சல்லாப நேரம் என்றோ. செவ்வானமே வர வெட்கம் என்ன அம்மாடிவா இங்கே, கூடல் கலை இங்கே கூடல் கலை அங்கே, என்னாலுமே கல்யாண நாள், என்னாலுமே கல்யாண நாள், செந்தூர சீமாட்டிவா. செவ்வானமே பொன்மேகமே.
நாளைக்கென மிச்சம் இன்றி சொல்லட்டுமா ஒன்று. நாளைக்கென மிச்சம் இன்றி சொல்லட்டுமா ஒன்று. காதல் கடல் மீது ஓடம் விடும் நேரம் என்னென்னவோ எண்ணங்களே, என்னென்னவோ எண்ணங்களே சொல்லாமல் சொல்லட்டுமா. செவ்வானமே கட்சிக்காரன்னு சொல்லுங்க. நல்லா நான் அடிகாரா இருந்த அரசியலுக்கு வந்தவனாச்சே, ஏதோ எதிர்பார்க்காம என் கட்சி தோத்து போச்சேன்னு சொல்லி என் பெரிய புள்ளாண்டாங்கிறான மாணிக்கம் என் கைதா சலாம் போட சொல்லா. எனக்கு இல்லடா சம்மதிக்கு போட ஒழுங்க போ. இவனை எதிர்கட்சியில கொண்டு போய என்ன சொல்றேன் மெம்பர் ஆகிட்டு வந்துட்டேன். அந்த கிரான சின்ன பையன் ரைட்டு கண்ண. ஓ, அவர் இன்னொரு கட்சியில இருக்கார? அவன் சும்மா மைண்ட் செட் போட்டுன்னு இருக்கான். அப்படி கூட்டம் கேட்டு 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 அவனால ஒரு நாளைக்கு மீட்டிங்ல ஏறி பேசி பெரிய ஆள் ஆக மாட்டானா? சோ, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் உங்க ஃபேமிலி உண்டு இல்ல? ஐயா, எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு மருமகள் ஆனது அவ அதிர்ஷ்டம். கவர்மெண்ட் கிடைக்கா மாதிரி அச்சா தெரியுமா பல்லா ஓட்டிடுவேன். நீ சாராய கடையில சாக்கனா வச்சிருந்த உன்ன ஒரு நாள் ஏதோ அம்மா வாட்சி அச்சன் கொஞ்சம் அதிக போதையில வந்து தாலியை கட்டா இம்மா பேட்டா பேசுறேன் இவரை கட்டிடுவேன். கொஞ்சம் பொறுமையை பேசு. யாராருக்கு எங்கெங்க பிராப்தம் இருக்கோ அப்படித்தானே நடக்கும். உங்க மருமகன் வருவாரு, அவர்கிட்ட பேசு. மாப்பிள்ள மாப்பிள்ள என்னங்க, எங்க அப்பா அம்மா இவங்க எல்லாம் கூட பிறந்தவங்க. வணக்கம் மாமா. வாங்க அத்தை, ரொம்ப சந்தோஷம். நல்லா தங்கி இருந்துட்டு போங்க. மருமகளுக்கு மாமியார் கொடுத்த புடவை பாத்தியா? இதங்க வீட்டை வேலைக்காரர் தான் கட்டுவான். இந்தா நீயே வச்சுக்க. இந்த ஐதர்கால கட்டில பர்னிச்சர் இதெல்லாம் அந்தமான போச்சு சொத்தா இருக்கலாம். இதை கட்டிட்டு நாளணும்னு எனக்கு என்ன தலைவிதி? மருமக வாய்க்கு ருசியா பண்ணி போட்டு சாப்பிடணும்னு நான் எப்பவுமே ஆசைப்படுறது இல்ல. அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. அத விடுங்க ராதம்மா, என் பையனையாவது ஒழுங்கா கவனிக்க வேண்டாம். புருஷன் ஆபீஸ்ல இருந்து களைச்சி வரானே, அவனுக்கு சூடா காப்பி கொடுப்போம், இங்கிதமா ரெண்டு வார்த்தை பேசுவோம். செய்ய மாட்டானே, எப்ப பாரு அவளுக்கு பணம் 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 தான். என்ன பண்ற ஜானகிமா, பழமொழி இருக்கவே இருக்கு, தாய் வயித்த பாப்பா பொண்டாட்டி பையத்தான் பாப்பான்னு. இந்த புருஷன் பக்தி பந்தம் பாசம் எல்லாம் அந்த ராமாயண காலத்தோடவே போச்சு. இந்த ஜாட பேச்சு எல்லாம் எனக்கு பிடிக்காது. எதையும் பட்டு பட்டு சொல்லணும். உங்க புள்ளையோட பைய பாக்க அங்க ஒண்ணும் கொட்டி வைக்கல. ராணி, உன்னை பத்தி யாருமா சொன்னாங்க? என் மருமக கதைய சொல்லிட்டு இருந்தம்மா. உங்க மருமக கதைய சொல்ல இந்த வீடுதான் கிடைச்சதா? இதென்ன சத்திரமா கண்டு அவங்க கதை படிக்க. நான் வர ராதம்மா. ராணி, சின்னவங்க பெரியவங்க இல்லாம வார்த்தையை கொட்டிடாத. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட மரியாதையை பேசுறது கத்துக்கோ. எனக்கு பிடிக்காதவங்க யாரும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. இது ஏன் வீடு, ஏன் இஷ்டம்? உன் வீடா? அப்போ என் வீடு? ஐயா, நேரம் ஆச்சு, சாப்பிடலாம். ராமோ
நாளைக்கு ஏற்பாடு பண்றேன் மாமா. மாப்பிள்ளைனா இது மாப்பிள்ளை கீதா வேற மேல வந்துருக்கு. மகன் இல்லாம நான் சாப்பிட மாட்டேன், ஆனா நான் இல்லாம ஒரு வேலைக்கு தெரியுமா வேலையா? பொண்டாட்டின்னு யாரோ ஒருத்தர் நாம கல்யாணம் பண்ணிக்கிறோம், நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் சாப்பிடறான். ஆனா சொந்த ரத்தத்துக்கு அந்த அருமை புரியலையே. நட பழகிற வரைக்கும் தான் புள்ள, நடக்க ஆரம்பிச்சுட்டா நமக்கு இல்ல. இதெல்லாம் ஆடி ஓடுற வயசுல தெரியாது, ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் போல இருக்கு. நீங்க எதை சொல்றீங்க ஐயா? பொண்டாட்டியோட அருமையை சொல்றேன். என்னம்மா இது இவ்வளவு பெரிய சோபா செட்டு டிவி ஏதுமா இதெல்லாம்? பணம் உங்க பிள்ளை கொடுக்கல, எங்க அப்பா தான் கொடுத்தாரு. இருக்கா நல்லதாமா இருக்கு ராணி. ஆடம்பரமா வாழ பழகிட்டா அது ஒரு வியாதி மாதிரி. பின்னால நம்ம சம்பாத்தியம் பத்தலன்னா கடன் வாங்க சொல்லும். அதனால நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி வாழ்றது நல்லது. இதெல்லாம் ஏன் அந்தஸ்துக்கு மீறினது இல்ல உங்களுக்கு? அப்படி இருந்தா நீங்க உபயோகிக்க வேண்டாம் ராணி. நீ இப்போ லட்சாதிபதி சரவணனோட மகள் இல்ல, உங்க அப்பா ஃபேக்டரியில சாதாரண இன்ஜினியரா வேலை பாக்குற லக்ஷ்மணனோட மனைவி, இந்த வீட்டு மருமக. அதுக்கு தகுந்த மாதிரி வாழ கத்துக்கோ. அதுக்காக வெறுந்தரையில உட்காரணும், அலுமினிய தட்டுல திங்கணும், சமய கட்டுல உங்களுக்கு சமமா காய்கறிங்கன்னா இருக்கணுமா என்ன? இதெல்லாம் நான் உங்க பிள்ளைக்கு பொண்டாட்டி வந்தேன் தவிர உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரியா வரல. ராணி நான் சொன்னது புரிஞ்சுக்காம ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்? ஆடம்பரத்துக்கும் சௌகரியத்துக்கும் இப்படி எல்லாம் கொண்டு வந்து போட்டா மாமனார் தெய்வில வாழ்ற மருமகன்னு என் பிள்ளைக்கு தானே கெட்ட பேர் வரும்? அப்போ இதெல்லாம் கொண்டு போய் தெருவில் போட சொல்றீங்களா? என்ன ராணி என்னாச்சு? வந்துட்டீங்களா? வாங்க, கேவலமா பேசுறதுக்கும் ஓரளவு வேணும். உங்க அம்மா என்னென்னமோ சொல்றாங்க. என்னம்மா இதெல்லாம்? நான் என்னப்பா சொன்னேன்? இத பாரு, நம்ம அந்தஸ்துக்கு மீறி இதெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கா. இதெல்லாம் என்னைக்கும் தாங்குமா? என்ன தாங்குமா? தாங்குறவ நான். என் புருஷன் மேல எனக்கு இல்ல அக்கறை, எனக்கு இல்ல ஆசை, எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? இத பாருங்க, உங்களுக்காக தான் என் வீடு சொத்து சுக எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சின்ன இடத்துல இருக்கிறேன். அதுக்காக உங்க அம்மா என்ன வேணாலும் பேசலாம், அதை கேட்டுட்டு நான் இருக்கணும்னு எனக்கு ஒண்ணு தலைவிதி இல்ல. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நான் எங்க வீட்டுக்கு போறேன். நான் தேவைன்னா நீ அங்கே வாங்க. என்னம்மா இதெல்லாம்? நாளுக்கு நாள் தொல்லை அதிகமா போயிடுச்சு, உனக்கு வயசு அடிச்சு தவிர அறிவே இல்ல. பேசாம கிருஷ்ணா ராமான் ஒரு மூலையில விழுந்து இருக்க தானே? நான் ஒரு மூலையில இருக்கணுமா? சரிப்பா, நீ சொல்லிட்ட இல்ல, நான் ஒரு மூலையில இருக்கேன். வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் தான்டா அம்மா, அதுக்கப்புறம் இந்த அம்மா தேவையில்லடா. அன்னைக்கு கட்டின புருஷனை தூக்கி எறிஞ்ச இல்ல, எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். இருக்கேன்டா, நான் ஒரு மூலையில இருக்கேன். நான் இந்த வீட்டுக்கு பொண்ணை கொடுத்தவன்டா, இந்த சொத்துல எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. வண்டி எடுக்க முடியாது, முடியாது. சோமாரி பொண்ணை கொடுத்து நீ இந்த வீட்டுக்கு சமந்தியாயிருக்க, அதுக்காக நல்லா குடிச்சு
அடிச்சிட்டு கார் எடுத்துட்டு போய் அடிச்சிருக்கிய. நீ அடிச்சேன்னு நினைப்பாங்களா இல்ல நான் அடிச்சேன்னு நினைப்பாங்களா? பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே,
அந்த பரமனையும் வாழ வைக்க சக்தி வந்தாளே, சக்தி வந்தாளே. பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே. எனக்கு இப்பதாமா புரிஞ்சது. நான் என்ன தெரியல ராதம்மா, வந்துட்டீங்களாம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருக்க கூடாதா? ஏன் வெளியா, என்னாச்சு ஐயா? எங்க வீட்டை விட்டே வெளியே போயிட்டாரம்மா. சாமியை அடிக்கிறதுக்கு பூசாரியே கலத்திக்கிட்டா. சாமி எப்படிம்மா கோயில் இருக்கும்? என்ன ஐயா, வீட்டை விட்டு போயிட்டாரா? ஏன் வேலையா? பெத்த பிள்ளை பெண்டாட்டி குடும்பத்தாரோடைய பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த தெய்வத்தை அடிக்கிறதுக்கு கைய ஓங்கிட்டாரம்மா. என்ன, ராமு அவர் அடிக்கிறதுக்கு கை ஓங்கிட்டாரா? எந்த தைரியத்துல நீ அப்பா அடிக்கிறதுக்கு கை ஓங்கன? அவ்வளவு பெரியவராயிட்டியா நீ? சொந்த சுகத்தை எல்லாம் மறந்து உன்னை வளர்க்கிறதே லட்சியமா வாழ்ந்தாரே, அந்த தெய்வத்தை அடிக்க போற அளவுக்கு உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது? தூக்கி எறிஞ்சு பேசிட்டாருமா? தூக்கி எறிஞ்சு பேசினாரா? டேய், அம்மா இல்லாம அனாதையா இருந்த உன்ன தூக்கி வளர்த்தவரே அவர்தான்டா. அவர் என்ன சொன்னா என்ன, எட்டு உதச்சாட்டா என்ன? ஏண்டா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே அவருக்கு நேரம் கை வாங்குறேன். கேக்குறதுக்கு ஆள் இருக்காங்கடா. ஓங்குற அந்த கைய உடச்சு நெருப்பல போடுறதுக்கு உயிரோடுதான் இருக்காங்க. செஞ்ச தப்புன்னு சொல்லு. நீ யார்? எந்த சொந்தத்துல யாரு கொடுத்த அதிகாரத்துல நடிச்ச? இது கொடுத்த அதிகாரம். உன்னை 10 மாசம் இந்த வயத்துல சுமந்தனே அந்த சொந்தம் கொடுத்த அதிகாரம். அப்போ நீங்க நீ எல்லாம் கை ஓங்கி அடிக்கிற அளவுக்கு அவன் நிலைமை தாழ்ந்து போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இரவா, இந்த வீட்டுல இருந்த அம்மா எங்க? பையனும் மருமகளும் அந்த அம்மா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா ஏதோ கேட்டதுக்கு பையன் அவங்க மனசு நோகும்படியா ரொம்ப பேசிட்டான். அந்த வருத்தத்துல அந்த அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. அந்த பையங்க அந்த பொண்ணையும் கூட்டிட்டு மாமனார் வீட்டுக்கு போயிட்டான். கேட்டுக்கிட்டு பெத்த தாய அவமானப்படுத்திட்டியா? அவன் ரத்தத்தை கொடுத்து உன்னை வளர்த்து இவ்வளவு ஒரு ஆளாக்காளே. பெரிய இடத்து பொண்ணு பங்களான்னு அதே தான் மறந்துட்டியா? இல்ல உங்க அப்பாவுக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லை நினைச்சியா? நான் செஞ்ச தப்புக்கு அம்மா கிட்ட நல்லா அடி வாங்கிட்டேன்.
நீங்களும் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறப்பா. ராமு மன்னிப்பு கேட்கறான். நான் என்ன சொல்றது, இவனும் தான் என்ன மன்னிப்பு கேட்கறான். நான் என்ன சொல்லிட்டேன்? ராஜா, நீங்க ரெண்டு பேரும் விளையாட வேண்டிய வயசுல விளையாடாம இப்ப விளையாடிட்டு இருக்கீங்க, அதை அப்புறம் தனியா வச்சுங்க. முதல்ல பிள்ளைகளை மன்னிச்சிருங்க. மன்னிச்சிடுங்க. இருபத்தி அஞ்சு வருஷமா பேசாத கதையெல்லாம் பேச வேண்டாம். டோன்ட் டிஸ்டர்ப் தேம். தேங்க்யூ.